நேம் வந்து லாஜிக் தியரிஸ்ட்னு சொல்றாங்க இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏஐனா நமக்கு என்னன்னு தெரியணும் ஏஐங்கிறது ஒரு a form of computer science that is used to create intelligent machines that can recognize human speech objects and solve problems like humans இது வந்து ஹியூமனோட ரோல் ரொம்ப பெரிய இதா ப்ளே பண்ண போகுதுங்கறாங்க சார் இப்ப அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்தோம்னா நாலு டைப்ஸ் நமக்கு வருதுங்க சார் வந்து பியூர்லி ரியாக்டிவ் லிமிட்டெட் மெமரி தியரி ஆஃப் மைண்ட் அந்த லாஸ்ட் செல்ஃப் பியூர்லி ரியாக்டிவ் பத்தி பாத்தோம்னா இப்ப வந்து நம்ம ஹியூமன்ஸ் எவ்வளவு ரியாக்டிவா இருக்கும் அதோட நிறைய இது வந்து ரோபோட்ஸ் பண்ணுதுங்க சார் மெயினா செ இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஸ் பிளே சார் இப்போ எல்லாமே அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் இப்ப வந்து நம்ம வந்து செஸ்ட் பிளே பண்ணும்போது ஒரு காயின் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலஞ்சு விஷயம் யோசிப்போம் சார் மேக்ஸிமம் ஒரு டென் ரோபோட்ஸ் வந்து எல்லா வேஸுமே யோசிச்சு அதுக்கப்புறம் தான் காயின் மூவ் பண்ணி மோஸ்டா இப்ப நம்ம விளையாண்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து விண்ணாட்டு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க படுத்து லிமிடெட் மெமரி இது வந்து நம்ம செகண்ட் டைப்பா வருது இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வந்து அதை நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதோட இப்ப நம்ம திருப்பியும் எப்ப நம்ம இது பண்ணாலுமே அது வந்து அப்டேட் ஆகிக்கிற மாதிரி வருதுங்க சார் இப்போ அடுத்து தியரி ஆஃப் மைண்ட் இது வந்து தேர்ட் டைப்புங்கிறாங்க தியரி ஆஃப் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக வரும் இப்ப நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸை வந்து சில மெம்பர்ஸ்ட்டு எப்படி நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கவங்கிட்ட தாங்க சார் நம்ம ஷேர் பண்ணுவோம் இப்ப அதே மாதிரி ரோபோட்ஸும் அதோட பிளேஸை ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க சார் அடுத்து ஃபோர்ட் வந்து செல்ஃப் அவர் இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் எஜெஸ்டிங்ல இருக்கு இது இன்னும் வரும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல ரொம்ப பெரிய இது இருக்கும் அப்படிங்குறாங்க இப்ப கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியணும் இப்போ அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பேங்கிங்ல ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஏன்னா அதுல தான் இப்ப பேங்கிங்ல ஃப்ராட் வந்து நிறைய நடக்குது அது வந்து ஃப்ராட் யாரா என்னன்னு டிடெக்ட் பண்ணி நமக்கு கரெக்டான இது வரும் அடுத்து சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட் இதுல எல்லாம் ரொம்ப பெரிய இதாகுங்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இது சொல்லியிருந்தீங்க சார் ஒரு சென்டென்ஸ் இப்ப நம்மளோட ஃபியூச்சர்ல ஏஐங்கிறது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணோன்னு அது வந்து எப்படி எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயே நம்ம நம்ம நீங்க சொல்லியிருந்த மாதிரிங்க சார் போன செக்ஷன்ல கூகுள் சைக்கிள்னு பார்த்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போச்சுண்ணா சார் நமக்கு எல்லாமே இப்ப காசு கொஞ்சம் கொஞ்சம் வருதுங்க சார் பைக் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து ரோபோட்ஸே இது ஆகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப கம்மி லெவல்ல பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நேற்று கூட அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இப்ப இன்னும் நம்ம கொஞ்சம் இயர்ஸ் போச்சுன்னா எதுவுமே இன்னும் சூப்பரா வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா சார் இப்போ எல்டர்லி பீப்புள்ஸ்லாம் வீட்டுல இருக்கும் போது இப்போ நம்ம வேலைக்காரங்கன்னு ஒருத்தவங்க வராங்க சார் இப்ப இவங்க சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படும் சார் இப்போ ஆனால் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அதுவும் ரோபோட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் சார் அடுத்தது ரொம்ப பெரிய இடம் எதுக்கு போகுதுனாங்க சார் நம்ம டேஞ்சரஸ் ஜாப்ஸ்ன்னு இருக்கு இல்லையாங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாம் டிஃபியூசிங் அந்த மாதிரி இதுலயும் ரோல் ப்ளே பண்ணுதுங்க சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணது பாத்தீங்களாங்க சார் இப்ப அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் அந்த மாதிரி ஜாப்ஸும் அது ரொம்ப நல்லா எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அமே கிளியர் சார் எஸ் பா தேங்க்யூ வெரி மச் நல்லா படிச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க முடிச்சிருக்கேன் சார் ஓ ஓகே கிரேட் இப்போ புரியுதுங்களாஸ்டாண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற செஷனுக்கும் அடுத்த லெவல் இந்த செஷனோட அடுத்த லெவல் தான் உங்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட் ஸோ எப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே சார் பாலச்சந்தர் சார்

டெக்னாலஜி uh, வந்து virtual ரியாலிட்டி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது virtual ரியாலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்புறம் இன்னொரு டெக்னாலஜி இருக்குது அது வந்து வேர்ச்சுவல் ரியாலிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் reality ரியாலிட்டின்னு ஒன்று ஃபர்ஸ்ட்டு நான் வேர்ச்சுவல் ரியாலிட்டி என்னன்னு சொல்கிறேன் வேர்ச்சுவல் ரியாலிட்டின்னா ஒரு நம்ம ஒரு அடுத்த இருப்போம் ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு டிவைஸ் நம்ம ஹெட்டில் அட்டாச் பண்ணுவோம் அது போட்டோன்னா நம்ம ஒரு வேறு வேர்ல்டெல்லாம் போயிடுவோம் ரியல் ரியலாக இருக்கும் ஆ இருக்கும் ஆனால் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம் ஆனால் நம்ம எங்கயோ போக மாட்டோம்னா நம்ம என்விரான்மெண்ட் அந்த மாதிரி மாறிடும் சப்போஸ் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஹெட் அதுக்கு ஒரு லென்ஸ் வரும் அதை நம்ம போட்டுக்கணும் மொபைல் கூட கனெக்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் முன்னாடி ஈஃபில் டவர் இருக்குன்னா நம்ம ஈஃபில் டவரே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹெட் ரோட்டேட் பண்ணா சைட்ல எல்லாம் இருக்கிறது தெரியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அது வந்து யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு அது கிளிக் பண்ணா நம்ம வந்து யூடியூபோட ஸ்கிரீன் வந்து டபுளா ஸ்பிளிட் ஆயிரும் அதை வச்சு இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அதுக்கு வந்து நம்ம ஃபோனில் ஒரு ஜாரோஸ்கோப் வந்து ஒரு ஹார்ட்வேர் அது அது வேணும் அதுதான் சொல்லும் நம்ம நம்ம எவ்வளோ ஹெட் ரொட்டேட் பண்ணுறோம் அது வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும் அது பொறுத்து நம்மளுக்கு இது காட்டும் இது வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி இது வந்து சீப்பு தான் நம்ம இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அமேசானில் இந்த டிவைஸ் பார்த்துக்கலாம் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் வாங்கிக்கலாம் சீப் தான் ஆனால் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அகுமெண்டட் ரியாலிட்டி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது இதுக்கு மேல இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனிஸ் இது வெர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியே தான் இருக்கும் ஆனா இதுல இதுலயும் நம்ம ஒரு லென்ஸ் போடணும் ஆனா அது எதுலயும் கனெக்ட் பண்ண தேவையில்லை அது போட்டோம்னா நம்ம முன்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே சப்போஸ் நம்ம எக்ஸாம்பிள் ரூம்ல இருக்கோம் ரூம்ல வால்ஸ் இருக்கு டேபிள்ஸ் இருக்கு அதெல்லாம் அப்படியே இருக்கும் பிளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அப்படியே அதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேசிக் மாடல் கூகுள் லென்ஸ்னு ஒன்று இருக்கு அது ஜஸ்ட் லென்ஸ் ஆட்டோ போடணும் ஆனா அந்த லென்ஸ் சைட் கார்னர்ல ஒரு இது இருக்கும் ஸ்மால் கார்னர் டிஸ்பிளே ஆட்டும் அதுல நம்ம என்னென்ன வேணுமோ அது காட்டும் அதில் சப்போஸ் நம்ம பைக்ல போறோம் நம்ம அதுல கூகுள் மேப்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம்னா அது நம்ம டைரக்ஷன் அந்த லென்ஸ்லேயே காட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று டெவலப் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஹாலோ லென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அது வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இப்போ கரண்டா அது மேலே டெவலப்பிங் போயிட்டு இருக்கு அது வந்து அதோட பேட்டரி வந்து ஹவர்ஸ் தாங்கும் அது நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரி என்வரன்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம அது போடுறோம் போட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம ரூம் சப்போஸ் நம்ம ரூமில் இருக்கோம்னா ரூமை டிடெக்ட் பண்ணி த்ரீடியாக மாற்றிக்குவோம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்கும் விண்டோஸ் டென் தருவாங்க ப்ளஸ் ஆப்ஸ் இன்டர்நெட் நம்ம அதிலே யூஸ் பண்ணிக்கலாம் அது இதுலேயும் ஃபோன் கூட இதுக்குள்ள கனெக்ட் பண்ண தேவையில்லை அப்படியே யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்ம ஒரு கேம் விளாட்றோம்னு நினச்சிவாங்க ஃபைட்டிங் கேம் இப்ப நம்ம ரியலா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால அதில் அது போட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதுல விளாட்லாம் அது என்ன நம்ம ரூம் அப்படியே இருக்கும் சப்போஸ் நம்ம முன்னாடி ஒரு டேபிள் இருக்கா இப்போ அந்த டேபிள் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு அந்த அதுல இருந்து ஏலியன்ஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணணும் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அங்கிருந்து நம்ம இருந்தே வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சப்போஸ் நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறோம் இப்ப அந்த வீடியோ நம்ம டச் பண்ணி ஃபீல் டச் பண்ணலாம் இப்ப அந்த வீடியோவை டச் பண்ணி சைட்ல டோர் மேல கொண்டு போனா அந்த டோர்ல நம்மளுக்கு அந்த வீடியோ பிளே ஆகும் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதோட யூஸ் என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே கொண்டு வரலாம் இதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரியாலிட்டி தேங்க் யூ தேங்க் யூ சார் கிரேட் நல்லா சொன்னீங்க இன்னொரு உங்க பாயிண்ட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆர்ட் பண்றேன் ஆகும்மெண்ட்டு ரியாலிட்டிக்கு நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் இப்ப யூஸ் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கேமராஸ்ல வந்து ஒரு இந்த போட்டோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த முயல் மாதிரி இந்த கரடி மாதிரி இந்த மாதிரி காதலா வைக்கிற மாதிரி சில பில்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம்ல கேமரால பாத்துருப்பீங்க ரைட் இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அது ஒன் 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 ஆஃப் த டைப் ஹெட்டி சொன்னது ஒரு டைப் பேசிக் டைப் ஆஃப் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து உங்க மொபைல் போன்ல இருக்கிறது ஓகே கிரேட் ஃபார் பார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வெல்கம் சார் தேங்க்யூ yeah that's great uh, vishnu that's really great

அவங்க ஒரு செஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா ரோபோட்டிக் அப்படிங்கிறது அது வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ பத்தி நான் படிச்சதுல சொல்றேன் டூ தௌசண்ட் டூல கேஸ் கேப்ரோ அப்படின்ட்டு ஒரு ஒன்று இருக்கு அவர் வந்து வேர்ல்ஸ் செஸ் பிளேயர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அவர் வந்து அவர் நேம் வந்து கேரி கேஸ்ப்ரோ ஜிஏ ஆர் ஆர் ஏ ஆர் ஆர் ஒய் கேஏ எஸ்பிஏர்ஓ வி கேஸ்ப்ரோ இவர் தான் வந்து வேர்ல்ஸ் அந்த டைம்ல இருந்த பீக்ல இருந்த ஒரு செஸ் பிளேயர் இவரை வந்து யாராலையுமே வெல்ல முடியல அந்த டைம் தான் நம்ம அந்த ஏஐ வந்து அப்போதான் அவங்க கொண்டு வராங்க ஏஐ கொண்டு வந்தோடனே அவங்க பில் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து இந்த அகேன்ஸ்ட் மேனுக்கு ஒரு ரோபோட் ஒரு செஸ் பிளே பண்ணுது அது வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க கிரியேட் பண்ணாங்க அந்த டீப் ப்ளூ பார்த்தோம்னா அது வந்து அவங்க அந்த செஸ் பிளேயரே டிஃபீட் பண்ணுச்சு அது டிஃபீட் பண்ணனே அங்கிருந்த அந்த பீப்புள்ஸ் அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் மில்லியன் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க அந்த அந்த ஏஐ எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு காட் மாதிரி பார்த்தாங்க திங்க் லைக் காட் அப்படின்ட்டு ஒரு விஷயமே அங்க கிரியேட் ஆனது ஏ இதுதான் வந்து அந்த ஒரு ஒரு ரோபோட்டிக் நம்ம உருவாக்குறோம் அந்த ஏஐ நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெ ஒரு பெரிய ஸ்டெப்பு இது மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம எந்த ஒரு பில்டிங் கட்டுறோம்னா எப்படி பேஸ்மெண்ட் போடுறோமோ அந்த மாதிரி இப்ப ஏஐக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து இது நீ பண்ணலாண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் வந்து இந்த கேரி கேஸ்ட்ரோங்கிற அவரை அவரை டிஃபீட் பண்ண அந்த செஸ் கேம்னாலதான் வந்துச்சு அண்ட் தென் இது ஒரு பாயிண்ட் அண்டு விர்ச்சுவல் இமேஜில் நிறைய இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை பத்தி சித்தேஷ் சொன்னார் அவரோட இதுல இருந்து இப்போ அவர் வந்து சொல்ற அந்த த்ரீ டி இதுல அதை விட இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இங்கே சான் பிரான்சிஸ்கோ அவங்க ஒன்று பில் பண்ணியிருக்காங்க லைக் த்ரீ டிக்கு இப்போ அடுத்த இது வந்து ஹாலோகிராம் கேம்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விவேகம் படத்துல பாத்திருந்தீங்கன்னா ஹெலோகிராம் பில் பண்ணி ஒரு மனுஷனையே உருவாக்கிருப்பாங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவனை வந்து ஒரு ஒரிஜினலாக அவன் இறந்திருப்பான் ஆனா அவனோட பாடி வச்சே ஒருத்த இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது அது வந்து ஹெலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹெலோகிராம் வச்சு இப்போ ஒரு கேம் பில் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படின்னா நம்ம ரியாலிட்டியா நாமளே அவனோட விளையாடுற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு நம்ம ரூம்ல செட் பண்ணி விளையாடுற நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கு அப்புறம் இந்த கூகுள் லென்ஸ் பத்தி பேசணும் அந்த கூகுள் லென்ஸோட இப்ப நெக்ஸ்ட் கட்டும் நெக்ஸ்ட் அடுத்த அட்வான்ஸ்ல வந்து மோஜோ லென்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த மோஜோ லென்ஸ் எப்படின்னா நாம பாக்குறது எல்லாமே ஒரு மோஷன் சென்சரி ட்ராக்கில் அந்த லென்ஸ் அது ஒரு லென்ஸ் தான் இப்ப எப்படி காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதுவும் ஒரு மோஜோ லென்ஸ் தான் அந்த லென்ஸ் மூலமாவே நம்ம பார்க்குற டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எப்படி நம்ம இப்போ கூகுள் கிளாஸாக நம்ம யூஸ் பண்றோம் அதையே நம்ம லென்ஸா யூஸ் பண்ணிக்கும் போது அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு பிளே கிராஃப் எல்லாமே வந்துட்டு நம்மளோட நமக்கு நமக்கான நாம பாக்குறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்லியிருந்தாங்க நாம வந்து இப்போ அந்த லென்ஸை மாட்டி நாம ஒருத்தர்கிட்ட போய் எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம் ஹாய் அப்படின்னா நான் அவர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் பிரவீன் நான் விஷ்ணு அவர் சொல்ல வேண்டாம் அந்த லென்ஸை போட்டுருந்தோம்னா அவரே அதே சொல்லிடும் இவன் வந்து விஷ்ணு இவன் வந்து இந்த சிஇஓல இவர் இங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் நம்ம ஜஸ்ட் அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் கூடி இருக்கு அஸ் லைக் மார்னிங் மேம் தட் அவரோட டெக்னாலஜிஸ் ஆர் டெக்னாலஜிங் அவர் லைஃப் அண்ட் டூ தட் இஸ் ப்ரூவ் தட் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூவிங் தட் அவர் டெக்னாலஜிஸ் ஆர் டெவலப்பிங் அஸ் அண்ட் டூ வி ஆர் டெவலப்பிங் அலாங் வித் த டெக்னாலஜி திஸ் டூ வேஸ் ஐ ஹேட் கன்க்ளூட் அண்ட் வாட் இஸ் ஐ ஃபவுண்ட் தட் போக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது வந்து இவங்க இது படிச்சது இதெல்லாம் நான் படிக்கல இதெல்லாம் நான் ஜஸ்ட் பார்த்த விஷயங்கள் இதை எங்கேயோ நான் பார்த்தது இப்ப சொன்னது பட் நான் இன்னைக்கு மேம் சொன்னபடி நான் இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா போக்கி அப்படிங்கிற ஒரு பே ஒரு ஃபிளெக்சிபிள் எப்படி நம்ம இந்த கீ செயின்லாம் நம்மளோட பிரிஸ்ட்ல மாட்டிக்கிறோம் இல்லையா நம்ம பேண்ட் இதுல மாட்டிக்கிறோம் இல்லையா அந்த பெல்ட் போடுற இடத்துல ஒரு ட்ரிஸ்ட் மாதிரி நம்ம கீ செயின் மாட்டிப்போம் ஒரு கீ செயின் பாத்திருக்கீங்களா அந்த கீ செயின் மாதிரியே ஒரு டைனி ஒரு லாஜிக் மாதிரி இருக்கு அதை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளோட பெல்ட் இருக்கிற இடத்துல பேண்ட் போட்டுருக்கோன்னா அந்த இடத்துலயோ இல்லை நம்மளோட பெஸ்க் வாட்ச்லயோ அந்த மாதிரி நம்ம இடத்துல அந்த மாட்டிட்டோம்னா அந்த இடத்துல மாட்டினதுக்கு அப்புறம் அது நம்மளுடைய பிரெயினையே வந்துட்டு போக்கஸ் அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா நாம எதை போக்கஸ் பண்றோம் இப்ப நிறைய பேர் சொல்லுவோம்ல நான் வந்து நல்லா படிக்கலான்னு உட்கார்ந்தங்க ஆனா வந்து என்னால படிக்க முடியல எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது என்னோட மைண்ட் அங்க அப்படியே கனவு கண்டு நான் அப்படியே போயிடுறேங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருப்போம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருப்போம் நிறைய பேர் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம் நாமளே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி விஷயத்த தடுக்கிறதுக்காக இந்த போக்கி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எப்படின்னா அந்த இப்ப டெவலப்பிங்ல ஏஏ எப்படியோ அதுக்கு இரா வந்து யூசிங் அந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜின்ட்டு ஒன்று இருக்கும் அந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த போக்கி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு நம்மளோட மைண்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஃபோக்கஸிங் நம்ம லைன் போட்டோம்னா டீப் ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி ஏதோ போகும்போது இந்த விரிஸ்ட் நம்ம மாட்டி வச்சிருக்கிற அந்த ஃபோக்கி அந்த அந்த டைனி பிரேஸ் பேண்ட் மாதிரி இருக்கும் அந்த மெட்டல் பிரேஸ் பே மெட்டல்ல செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மெட்டல் வந்து ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட் அப்படி வைப்ரேட் ஆன் நம்ம வந்து அடடா நம்ம அங்கே போல நம்மளோட ஃபோக்கஸ் இதுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபியூச்சர் பாஸ்ட் ப்ரெசென்ட்டை வச்சு நம்ம நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது அதில் நம்ம ஸ்டோர் பண்ணாலே போதும் அதுக்கும் நம்ம ஃபோனுக்கும் உள்ள கனெக்ஷன் வழியா அது கொண்டு வந்துடும் அது யூஸ் பண்ற இன்னொரு டெக்னாலஜி வந்து பயோ ஃபீட் பேக் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பயோலஜி வழியா பண்றது இந்த விஷயங்கள் இந்த ஃபோக்கிங்கிற விஷயத்தான் நான் இன்னைக்கு படித்தேன் அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி Uh, very good, super Hello. Sir, any other participants? Please share uh, your thoughts. Any other participants? அவ்வளவுதானா மூணு பேர் தான ஆஹ் அனுஜா ஹிதேஷ் விஷ்ணு நான் நிறைய பேசி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பேசினா என்டையர் செஷனும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கே நம்ம இன்னைக்கு குடுத்துடணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா இஸ் தட் ஆல் இல்ல நம்ம டெய்லி ஒரு டென் டென் மினிட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு குடுத்துரலாமா நெக்ஸ்ட் குரூப் நாளைக்கு காலைல பேச வச்சுட்டு தென் ரீல் ஸ்டார்ட் த செஷன்

okay let us hope that you will prepare and come with the uh, more information tomorrow and uh, thank you uh, all three of you for uh, taking the initiative taking the initiative always matters right chances chance so so first share so everybody will take this chance and share daily let us hope okay so, thank you for participating and over to uh, the faculty coordinators uh, and uh, members presenting today, Mr. K. Raghuvaran and uh, Mr. Balachandran. Thank you. Thank you, ma'am. Okay. Uh, so, afternoon session. Afternoon session, lab sessions. So, in the lab session, it is நேத்து நேற்று நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் எப்படி வந்து ஒரு டேட்டாவாக க்ளவுக்கு அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி நேற்று மிஸ்டர் பிரவீன் டெமோ பண்ணி காட்டினாரு ரைட் ஸோ அதே மாதிரியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கூகுளோட ஒரு கூகுள் ஃபயர் பேஸ் அப்படின்ற ஒரு கிளவுடுக்கு நம்மளோட டேட்டாவை இப்போ நம்ம சென்ட் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக அனுப்புகிறோம் அப்படின்றத பாருங்கள் நேற்று பிரவீன் சார் காட்டினது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூசிங் லோரா ஓகேவா அந்த அரவுண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற ரேஞ்ச் இருக்கிறத வச்சு கட்டினாரு ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வைஃபை எப்படி ஒரு வைஃபையிலிருந்து உங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ பிஃபோர் கோயிங் டு த செஷன் இப்போ எல்லோரும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசினாங்க ஸோ அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் ஒரு பர்சனோட ஃபேஸ் தெரியும் ரைட் அவங்க யார் அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள் ஜஸ்ட் அ மினிட் என்னோட screen one okay okay so in order a screen share ஆகுதுங்களா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா ஏதாவது க்ளூ கொடுப்பீங்களா மிஸ்டர் ரகுரான் க்ளூ மாதிரி எதுவும் இல்ல மேம் சம் இன்ஃபர்மேஷன் அம்பால் தர என்னப்பா சரி என்ன ஃபீல்ட்

சார் மேபி நம்மளோட கூகுள் லென்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சார் ஹலோ

ரைட்டா நீங்கள் இப்போ கூகுள் இமேஜஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் லாட் ஆஃப் இமேஜஸ் ரைட் அந்த மாதிரி இருக்கிற இமேஜஸில் ஒரு ஏதோ ஒரு இமேஜ் இல்லை ஒரு இமேஜ்லேருந்து அவங்களோட ஹேர் மட்டும் எடுத்துக்கும் ஒரு இமேஜ்லேருந்தா ஒருத்தரோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கும் ஒன்றில் அவங்களோட ஐஸ் எடுத்துக்கும் ஒரு ஒரு வேறொரு இமேஜ்லேருந்து நோஸ் எடுக்கும் இன்னொரு இமேஜ்லேருந்து மவுத் எடுக்கும் இஎஸ் இந்த மாதிரி வந்து ஸோ ஒரு ரேண்டமாக இருக்கிற இன்டர்நெட் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற இமேஜஸ் எடுத்து ப்ராப்பரான காம்பினேஷன்ஸ்லாம் கம்பைன் பண்ணும் அந்த ப்ராப்பர் காம்பினேஷன் ஒரு ஒரு இன்ஜினியரிங் டிசைன் ஓகேவா நம்ம இன்ஜினியரிங் அதை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதெல்லாம் படிப்போம் ரைட் ஸோ அந்த மாதிரி வச்சு உருவாக்கப்பட்டது ஸோ இந்த வெப்சைட் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பை யூசிங் யுவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதெல்லாம் பாசிபிள் அப்படின்ற ஒரு சாம்பிளுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஹியூமன் பீயிங் வந்து இப்படி ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை ரைட் உங்களால் இப்படி ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு முக அமைப்போட ஓகே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் அவருக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வேறு இதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு மாதிரி வந்திருக்கும் ரைட் ஸோ இதெல்லாம் வந்து அந்த அந்த நெட்ஒர்க்கில் ஏற்படுற சின்ன சின்ன எரர்ஸ் ரைட் ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை எப்போல்லாம் நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ புது புது ஃபேஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரைட் ஸோ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் பார்த்துப்பீங்க இந்த பாகுபலி இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைட் நடக்கும் அந்த வார் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பர்சன்ஸ் இருப்பாங்க ரைட் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க பட் இந்த கேன் அப்படிங்கிற இந்த ஒரு அல்கார நம்ம வச்சு தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி உருவாக்கிருப்பாங்க இட்ஸ் டைப் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட் ஸோ இது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்க ஓகே கேன் அப்படிங்கிற நெட்ஒர்க் என்னெல்லாம் பண்ணும் யூ நோ சம்திங் இதை வச்சு நீங்கள் வீடியோலாம் கிரியேட் பண்ணலாம் ரைட் நீங்கள் செஷன் முடிஞ்சதையும் சர்ச் பண்ணி பாருங்க ஃபேக் வீடியோஸ் யூசிங் கேன் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா வரும் ரைட் நான் முடிஞ்ச செஷன் முடிஞ்சதே வாட்ஸ்அப்பில் அது பார்த்தின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ கம்மிங் டு த செஷன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வைஃபை மூலமாக எப்படி வந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது இல்லை ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த செஷனில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் கிளாஸெலாம் நம்ம இந்த அர்டினோ பற்றி பார்த்தோம் ரைட் அர்டினோவில் எப்படி வந்து ஒரு எல்இடி நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை க்ளோ பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நாம் எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் யூஸ் பண்ணுவோம் ரைட் ஸோ இதுக்கு பேர் வந்து இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்ற ஒரு வைஃபை மாடியூல் இதோட இது வந்து செகண்ட் வெர்ஷன் இதோட ஃபர்ஸ்ட் வருஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரைட் இது கை சைஸ் இருக்கும் இது இந்த மாதிரி இஎஸ்பி வைஃபை டிவைசஸ் எல்லாம் ஏன் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இந்த அர்டினோ யூனோ அப்படிங்கிற இந்த போர்டில் யூ டோன்ட் ஹேவ் அ வைஃபை க வைஃபை கம்யூனிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது ரைட் அண்ட் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இதோட சைஸ் ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசு இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னோட இந்த போர்டு வந்து என்னோட சுவிட்ச் பாக்ஸ் குள்ளார இருக்கணும் ஆனால் இந்த போர்டை வந்து என்னால் சுவிட்ச் பாக்ஸ் குள்ளார கொண்டு போய் வைக்க முடியாது ஸோ மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சின்ன சின்ன டிவைஸஸ் எல்லாம் உருவாக்க உரு வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற டிவைஸ் தான் இன்னைக்கு இந்த இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு ஹார்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் அது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹார்ட்வேரை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஜென்ரலா நம்ம எப்படி எப்படி இன்டர்நெட்டுக்கு போனதையும் தேடுவோம் இந்த மாதிரி தான் தேடுவோம் ரைட் ஸோ அதில் நிறையா உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் வரும் இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸோட ஓவர்வியூ வரும் ஆக்சுவலாக ரெண்டுமே இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் தான் உங்களோட கேமரால பாருங்கள் ஓகே ஸோ இதுவும் இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் டுவெல் இந்த பெருசாக இருக்கிற டிவைஸ் சின்னதாக இருக்கிற டிவைஸ் வந்து இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஓகே ரெண்டு மாடல் இருக்கும் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஜஸ்ட் அதோட ஐவோ பின்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் டுவெல்லில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஜீரோ ஒனில் நம்பர் ஆஃப் ஃபைவ் ஓப்பன்ஸ் கம்மியாக இருக்கும் அது ஒன்று தான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரைட் ஸோ இதை அந்த கம்பெனியோட வெப்சைட் ஸோ அதில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க தேர்ட்டி டூ பிட்டு ப்ராசஸர்ஸ் ஸோ அதில் இதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூஆர் யூசிங் ஆம் ப்ராசஸர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் ஸோ ஃபார் திஸ் செஷன் நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இதை காட்டுறேன் ஓகே ஒன் மினிட் ஓகே இதோட போர்டோட பின் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பின்ஸ் இருக்குது ரைட் இதில் எந்த பின்னு நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு இப்போ தெரியாது ஓகே எந்த பின்னில் என்னோட எல்இடியை நான் கனெக்ட் பண்ணணும் எந்த பின்னில் எல்இடி கனெக்ட் பண்ணால் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் பின் டைக்ராம் பின் அவுட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் ஸோ ஜஸ்ட் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே எல்லாமே வரும் இப்போ இதில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்காங்க ரைட் ஸோ டி ஜீரோ அப்படிங்கிற பின் வந்து ஜிபிஐஓ சிக்ஸ்டீனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஜிபிஐஓஸ் நத்திங் பட் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட் இப்போ நம்ம இந்த அடிஜினல் பார்த்தோம்ல டி ஒன் டி டூ டி த்ரீ த சேம் அதே இங்கேயும் இருக்கு பட் நம்ம இதை என்னன்னு போடுவோம்னா டி ஜீரோன்னு கொடுக்கக்கூடாது சிக்ஸ்டீன் அப்படின்னு தான் உங்க ப்ரோக்ராம்ல கொடுக்கணும் ஓகே ஏன்னா இது வந்து டேரக்டா அர்டினோக்கு சப்போர்ட் இல்லை நம்ம இதை வந்து அர்டினோக்கு போர்ட் பண்ணிடுவோம் ஓகே அர்டினோல ஒர்க் பண்ற மாதிரி வந்து நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அர்டினோ சாஃப்ட்வேர் லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அர்டினோ சாஃப்ட்வேர் அர்டினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த போர்டு வந்து உங்கள் அர்டினோ ஐடிக்கு சப்போர்ட் பண்ணாது ஓகே ஓகே ஸோ உங்களோட அர்டினோட ஐடியில் இந்த போர்டுக்கு உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது அதை எழுதுறதுக்கு நம்ம சில போர்டு மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே அந்த போர்டுக்கான ட்ரைவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் கூகுளுக்கே போங்க கூகுளுக்கு போயிட்டு ஜஸ்ட் இஎஸ்பி எயிட் ஏஆர்டியூஐஎன்ஓ ஆர்டினோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் கோஸ் டு அ கிட் ஹப் ஓகே கிட்ஹப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ரெபாசிட்ரி ரெபாசிட்ரி இஸ் நத்திங் பட் உங்களுக்கு மாதிரி சொன்னால் ஒரு லைப்ரரி மாதிரி சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு கோடு டெவலப் பண்றேன் அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து இந்த கிட்ஹப்ல வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் என்னால் வந்து லோட் பண்ணிக்க முடியும் ரைட் ஸோ இந்த கிட்டஅப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஎஸ்பி ஏ டு சிக்ஸ் அர்டினோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து உங்களோட அர்டினோ ஐடியிலிருந்து இந்த இஎஸ்பி ஏ டு சிக்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து உங்களோட ஐடிக்குள்ளார கொண்டு போய் போடணும் ரைட் ஸோ இங்கே ஒரு ஜேசன் டாட் ஜேசன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்கை எங்கே காப்பி பண்ணி போடணும் அப்படின்னா ஸோ உங்களோட ஐடியில் ஃபைலில் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அடிஷ்னல் போர்டு மேனேஜர் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இருக்கும் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் அந்த 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 லிங்க் உள்ளார வந்துடும் ரைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கிட்டப்போட உங்களோட ஐடி வந்து கனெக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த போர்டுக்கான ஓகே இந்த இஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ்க்கான சப்போர்ட் பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இதுக்கான டிரைவர் ஹெட்டர் ஃபைல் உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்லணும் அதோட ஹெடர் ஃபைல்ஸ் ரைட் ஸோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா யூ கேவ் டு கோ டு டூல்ஸ் டூல்ஸில் போனீங்கன்னா போர்டில் போர்டு மேனேஜர் அப்படின்னு இருக்கும் டூல்ஸில் போர்டில் போர்டு மே எஸ்டே வந்து நம்ம லாஸ்ட் க்ளாஸ் பண்ணும்போது நம்ம யூனோ யூஸ் பண்ணோம் போர்டில் அப்படின்னு யூனோ யூஸ் பண்ணோம் இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் போர்டு நம்ம யூஸ் பண்ணணும் அதை இன்ஸ்டால் பண்ணுறக்கு யூ நீட் டு கோ ஃபார் போர்டு மேனேஜர் ஸோ ஒன்ஸ் நீங்கள் போர்டு மேனேஜர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இமீடியட்டாக உங்களோட போர்டு எல்லாம் எல்லா போர்டுமே வந்துடும் ஓகே உங்கள் போர்டு மேனேஜரில் எதெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணும் இதில் எனக்கு தேவைப்படுறது இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் மட்டும்தான் ரைட் ஸோ ஜஸ்ட் டைப் இஎஸ்பி ஓகே டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோட இங்கே வரும் நீங்கள் அந்த ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் அந்த லிங்க் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த இஸ்பி எயிட் சிக்ஸ் சிக்ஸ் வராது ரைட் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதனால் ஜஸ்ட் இதை அப்டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலனா அது வந்து இன்ஸ்டால் பண்ணுற பட்டன் வரும் ஓகேவா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஹண்ட்ரட் எம்பி எடுத்துக்கும் ஓகேங்களா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் எம்பி எடுத்துக்கும் ஸோ அதனால் நான் எச்சுடையவே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ரைட் ஸோ ஒன்ஸ் நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இப்போ எனக்கு போர்டு மேனேஜரில் எனக்கு இந்த இஎஸ்பி போர்டும் எனக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ரைட் ஸோ எனக்கு இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் இந்த அர்டினோவோட போர்ட்ஸ் மட்டும் தான் காட்டும் இது வரைக்கும் தான் காட்டும் அடினோ யூனோ வைஃபை அப்படிங்கிற வரைக்கும் தான் காட்டும் ஒன்ஸ் போர்டு மேனேஜர் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இங்கே இருக்கிற இஎஸ்பி மாடியூல்ஸ் எல்லாமே காட்டும் இங்கே பாருங்க இப்போ இந்த மாதிரி இஎஸ்பியில் எத்தனை மாடியூல்ஸ் இருக்கு பாருங்க இவ்வளோ மாடியூல் சப்போர்ட் பண்ணும் ரைட் ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜெனரிக் இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஏன் ஜெனரிக் இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல்க்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து கம்பெனி தயாரிக்கிற போர்டு ஸோ இந்த மாதிரி இஎஸ்பி போர்டு நம்ம ஊரில் மோஸ்ட்லி கிடைக்கிற போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா மேக்காக தான் இருக்கும் ரைட்டாக நம்ம ஊரில் நீங்கள் பெங்களூரில் மும்பைலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போர்டு ஒரிஜினல் கம்பெனி போர்டு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரைட் ஸோ மோஸ்ட்லி வந்து சைனா போர்டு தான் கிடைக்கும் சைனா போர்டு வாங்குறீங்க அப்படின்னா அதில் பேர் போட்டிருக்கிற பேருக்கு வேலை செய்யாது ரைட் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட்டை எழுதியிருப்பான் பார்த்தா அது கம்பெனி போர்டு மாதிரியே இருக்கும் பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைனா பேடு போர்டு ரைட் ஸோ இந்த பிரச்ச அப்போ சைனா மேடு போர்டில் ப்ரோக்ராம் பண்ண முடியாதானா அப்படி கிடையாது ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் செலக்ட் ஜெனரிக் இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல் ஜெனரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமன் அப்படின்னு அர்த்தம் ரைட் இப்போ நீங்களே ஒரு ஹார்ட்வேர் தயாரிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நாங்களே தயாரித்த ஹார்ட்வேர் இந்த இஎஸ்பி டு சிக்ஸ் சிக்ஸ் டுவெல் இந்த மாடியூலை வச்சு நாங்களே தயாரிச்ச போர்டு இது ரைட்டா இந்த போர்டு எங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆகாது அர்டினோவில் எங்களுக்கு லிஸ்ட் ஆகாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இஎஸ்பி ஜெனரிக் இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும் ரைட் ஒன்ஸ் நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு எல்லா செட்டப்பும் வரும் போ டூல்ஸில் போனீங்கன்னா உங்களோட பில்ட் இன் எல்இடி வந்து பின் நம்பர் ரெண்டில் இருக்குது உங்களோட அப்லோடு ஸ்பீடு உங்கள் சிபியு ஃப்ரீக்குவன்சி எயிட்டி மெகாவெட்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸ் எல்லாம் டீஃபால்ட்டு செட்டிங்ஸ் ரைட்டாக இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை ரைட் உங்கள் சிபியு ஃப்ரீக்குவன்சி வந்து எயிட்டி ஹெட்ஸில் ஓடுது ஸோ இப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் எஸ்டடே நம்ம இந்த அர்டினோவில் பண்ணும்போது அர்டினோ வந்து சிக்ஸ்டீன் மெகா மெகாகட்ஸில் தான் ஒர்க் பண்ணுன்னு பார்த்தோம் அர்டினோ யூனோவோட ஃபியூச்சர்ஸில் போய் பார்த்தோம் போது சிக்ஸ்டீன் மெகாகட்ஸ் பட் இந்த போர்டு பாருங்களேன் எயிட்டி மெகாகட்ஸில் வேலை செய்யுது ரைட் ஸோ அதோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி டுவெண்ட்டி சிக்ஸ் மெகாகட்ஸ் அதோட ஃபிளாஷ் மெமரி அதோட ஃபிளாஷோட அந்த மெமரி எவ்வளோ வேகத்தில் வேலை செய்யும் எல்லாமே இதில் வரும் ரைட் இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் பிகாஸ் அதில் வர டிஃபால்ட் செட்டிங் ப்ராப்பராக வேலை செய்யும் ரைட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸும் உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணணும் ரைட் ஸோ கம்ப்யூட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த யுஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் உங்கள் ஃபோன் சார்ஜர் கேபிள் வச்சுருப்பீங்களா டேட்டா கேபிள் ரைட் அதை டெக்னிக்கலாக என்ன சொல்வாங்கன்னா யுஎஸ்பி மினி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் சாரி யுஎஸ்பி மைக்ரோ கேபிள் ரைட் ஸோ மைக்ரோ கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் நத்திங் பட் உங்களோட சார்ஜர் கேபிள் உங்களோட யுஎஸ்பி சார்ஜர் கேபிள் டைப் சி கேபிள் இல்லை அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த யுஎஸ்பி கேபிள் ரைட் ஜஸ்ட் அதை உங்கள் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிவிடுங்க ரைட் ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்துடும் ஒன் சிஸ்டமில் கனெக்ட் ஆனதையும் உங்களோட போர்ட்டில் டிடெக்ட் ஆகும் காம்போர்ட் நயனில் இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு என்னோடய போர்டு வந்து காம்போர்ட் நயனில் கனெக்ட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த ஒரு போர்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் ரைட் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக ஒன்று வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாவது எடுத்து போர்டெல்லாம் எங்கேயாச்சும் கீழே வைப்பீங்க அப்படிலாம் என்ன ஆகும்னா லூஸ் காண்டாக்ட் ஆகிரும் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழைய ரேடியோ டிவியெல்லாம் வேலை செய்யலைனா ரெண்டு தட்டு தட்டுனா வேலை செய்யும் ரைட் பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பனன்ஸ்லாம் வந்து லூஸ் கான்டாக்ட் ஆகிருக்கிற சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் நம்ம ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்ஸிட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குதுங்களா எனக்கு சொல்ல முடியுமா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு எனி ஒன் வாட் இஸ் ஸ்டாட்டிக் எலெக்ட்ரிக்சிட்டி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் நான் அப்போ தான் படித்தேன் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படித்தேன் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி யாராவது யாராவது சொல்ல முடியுமா யாருக்குமே ஞாபகம் இல்லையா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இந்த ஒரு படம் கூட போட்டிருப்பாங்க நீங்கள் சீப்பை வச்சு நல்லா தலை சீவி பேப்பர்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு மேக்னட் மாதிரி இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எக்ஸாம்பிள் நான் படிச்சும்போது போது தான் இருந்துச்சு ஃபிசிக்ஸ் புக்கில் பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்கா ஸோ ஓகே சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் பிளாஸ்டிக் சேரில் நீங்கள் போது நல்லா கையை கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் சேரோட ஹேண்டில் நல்ல ஒரு தடவை தேய்ச்சிட்டு உங்கள் கையை கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் அது வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் இல்லை அந்த கலைஞர் டிவியெல்லாம் இருந்துச்சு இந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களா கலைஞர் டிவி சிஆர்டி பேஸ்டு டிவி அந்த டிவியெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கையை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா கையெல்லாம் அந்த கையில் இருக்கிற முடியல இழுக்கிற மாதிரி இருக்கும் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்சிட்டின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து நிலை மின்சாரம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில எப்பயுமே அந்த ஸ்டாட்டிக் எலெக்ட்ரிசிட்டி உருவாகும் இப்போ நீங்க நடந்து போனீங்க அப்படின்னாலே உங்க பாடியில அரௌண்ட் டூ தௌசண்ட் ஓல்டேஜ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் ரைட் அது நம்மளால் உணர முடியறதுல பிகாஸ் அங்க எலக்ட்ரான்ஸ் மூவ் ஸ்டாட்டிக்காக ஸ்டாட்டிக்கா இருக்கு அதனாலதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியாலையும் உங்க போர்டு பாதிக்கலாம் சுமார் டேரக்டா நீங்க கையில் வந்து அவ்வளோ இதாக வந்து தொடக்கூடாது ரைட் சோ போர்டு வாங்கும்போது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் போடுவீங்க உங்களுக்கு அவுட்புட் வராது ஏன் அவுட் புட் உங்களுக்கு தெரியாது நீங்கள் போட்ட ப்ரோக்ராம்ல தப்பு இருக்கா இல்ல உங்கள் ஹார்ட்வேர் சரி இல்லையா ரைட் அதுக்காக நான் நாலஞ்சு ஹார்ட்வேர் காசு போட்டு வாங்க முடியாது ரைட் ஸோ அதனால தான் இந்த பிளிங்கிங் எல்இடி ப்ரோக்ராம் நம்ம எப்போயுமே எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் செஞ்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுறது பிளிங்கிங் ப்ளிங்கிங் ப்ரோக்ராம் தான் ரைட் ஸோ நான் அதே மாதிரி இதுலையும் செக் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நான் இப்போ டைப் பண்ணல நான் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே போய் ரன் பண்ணிக்கிறேன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது அதே ப்ரோக்ராம் தான் ரைட் ஜஸ்ட் அதே ப்ளிங்கிங் பண்ணுற ப்ரோக்ராம் ஸோ அப்லோட் பண்ணுறேன் இது எதுக்காகனா போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக ரைட் ஸோ இப்போ அது இது லோட் ஆச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்இடி வந்து ஆகணும் நமக்கு ஒன் செகண்ட் அப்படி ஆச்சுன்னா இஸ் ரெடி டு ஒர்க் ஓகே அப்லோட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓகே யா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கிற ஒரு ப்ளூ கலர் எல்இடி வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ரைட் ஸோ இப்போ இது இது என்ன உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா உங்களோட இந்த மாடியூல் வந்து ஒர்க் பண்ணுது அதுக்கு ஓல்டேஜ் கிடைக்கிது ப்ரோக்ராம் ஆகுது கிளாக் ஃப்ரீக்குவன்சிஸ்லாம் கரெக்டாக வேலை செய்யுது ஸோ அதனால் இந்த எல்இடி வந்து இப்போ எனக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஹார்ட்வேர் ஓகே வேலை செய்யுது சந்தோஷம் இப்போது இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் என்னோட சிஸ்டமோட கனெக்ட் நெட்ஒர்க் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வைஃபை டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு ரைட் ஃபஸ்ட்டு வைஃபை வந்து கே எஸ்ஆர்சிடிசிங்கிற ஒரு வைஃபை வருது ஸோ ஹோம் என்னோட வீட்டில் இருக்கிற வைஃபை வருது இன்னொரு வைஃபை பார்த்தீங்கன்னா இஎஸ்பி அண்டர் ஸ்கோர் ஜீரோ எயிட் ஒன் டூ செவன் சி அது வந்து இந்த போர்டோட வைஃபை ரைட் இந்த போர்டை வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாவும் யூஸ் பண்ணலாம் ரைட்டா ஏன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டாக இது வந்து ஹாட்ஸ்பாட்டாக தான் வேலை செய்யும் ரைட் நம்ம அதுக்கான ப்ரோக்ராம் எதுவும் எழுதலை ஜஸ்ட் எல்இடி ப்ரோக்ராம் மட்டும் எழுதுனதுனால ஹாட்ஸ்பாட் டிஃபால்ட்டாக ஆன்ல இருக்குது அதனால உங்களுக்கு அந்த இஎஸ்பி இதுவும் கிடைக்குது இதில் கனெக்ட் பண்ணால் வைஃபைலாம் எதுவும் வராது ஜஸ்ட் இதோட கனெக்ட் மட்டும்தான் ஆகும் வேற எதுவுமே ஆகாது ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு ஓகே விஷயம் போர்டோட ஒர்க்கிங்கை பண்ணியாச்சு ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கூகுள் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சார் இப்போ கேக்குதா சார் ஆ இப்போ கேக்குது ஆ ஓகே சார் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு இன்ஸ்டால் சம் லைப்ரரி ஃபைல்ஸ் இப்போ நம்ம ஐஓடிக்கு டேட்டா அனுப்பும்போது போது நேற்று நம்ம பார்த்தோம் எம்கியூடிடி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் பார்த்தோம் ரைட் ஸோ எம்கியூடிடி ப்ரோட்டோகால் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பிரவீன் வந்து எக்ஸாம்பிள் சொன்னார் மார்னிங் பாலச்சந்தர் சார் கூட சொன்னார் உங்கள் யூடியூப் யூடியூப் சேனல் மாதிரி வேலை செய்யும் எப்படி அப்படின்னா மாற்றுறீங்களோ அப்போ வந்து அதை டேட்டாவை பப்ளிஷ் பண்ணிவிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க யூடியூப்ல புதுசா அங்க வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் இந்த மாதிரி இந்த சேனல்ல வந்து புதுசா வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு அதுதான் பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப் மெத்தட் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெயில் போகமே தவிர மற்றவங்களுக்கு அந்த மெயில் போகாது ரைட் அந்த யூஸ் பண்ண போறோம் அதுக்கு நமக்கு ஒரு லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணணும் செகண்ட் வந்து ஃபயர் பேஸ் கூகுளோட ஃபயர் பேஸ்க்கு ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும் தேர்ட் வந்து ஜேசன் ஃபார்மெட்டுக்கு ஒரு ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணணும் வாட் இஸ் ஜேசன் ஃபார்மெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபார்மெட் ஓகேவா ஜே எஸ் ஒஎன் ஓகே ஜாபா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டேட்டா ஃபார்மெட் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன போகணும் உங்களோட ஐபிஐ அட்ரஸ் போகணும் ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்குறீங்கன்னு போகணும் மூணாவது வந்து உங்களோட பாஸ்வேர்டு போகணும் நீ போகணும் அந்த ஒரு 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 செட் ஆஃப் ரூல் சொல்லுவோம்ல ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரி உங்கள் டேட்டாவை நீங்கள் எப்படி அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல் ஒரு ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறத ஜேசன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார்மெட்டுங்கிறத வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் எழுதும்போது சொல்லுவாங்க பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம் ஒரு ஒரு இன்டென்ட் விட்டு தான் ஃபர்ஸ்ட் லைன் எழுத ஆரம்பிப்போம் ரைட் அது வந்து ஒரு ஃபார்மெட் ரைட் அந்த மாதிரி தான் உங்கள் ஜேசன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட் அந்த ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வி நீட் டு இன்ஸ்டால் அ லைப்ரரி டோட்டலாக மூணு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அந்த லைப்ரரிஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேவா இந்த லைப்ரரிஸ் ஏன்னா பிகாஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் இது எதுக்குமே வந்து பே பண்ண தேவையில்லை ரைட் ஸோ ஓகே இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிங்க் இருக்கும் ரைட் இந்த லிங்கை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் ஒவ்வொரு லிங்க்கையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு ரைட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த பப்ஸ்அப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பப்ஸப் கிளைண்ட் இஸ் நத்திங் ஃபார் யுவர் எம்க்யூடி ரைட்டா பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப் கிளைண்ட் ஓகேங்க பிகாஸ் நாம்லாம் வந்து கிளைண்ட்டு தான் நாம் வந்து க்ளவுடு உருவாக்கலை இப்போ நம்மளோட க்ளவுடு யார் கூகுள் ஃபயர் பேஸ் தான் நம்மளோட க்ளவுடு நம்ம வந்து கிளைண்ட்டு நம்ம டிவைஸ் இந்த இஎஸ்பி ஏ டு சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல் வந்து உங்களோட கிளைண்ட் மாடியூல் ரைட் ஸோ அதுக்கான லைப்ரரி அதுக்கான டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க ஸோ யூ கேன் கோ டு கிட் அப் நீங்கள் அதுலேருந்து உங்களோட அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட லைப்ரரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லைப்ரரி செகண்ட் லைப்ரரி இஸ் அர்டினோ ஜேசன் லைப்ரரி ஓகே ஸோ இதில் போனீங்கனாலும் இங்கே சைடில் போனீங்கன்னா டவுன்லோட் டவுன்லோட் ஜிப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிடும் ஸோ இது வந்து உங்களோட அந்த ஜேசன் ஃபார்மெட்டுக்கு மாத்திரம் லைப்ரரி ரைட் அர்டினோ ஜேசன் இஸ் அ சி ப்ளஸ் ப்ளஸ் ஜேசன் லைப்ரரி ஃபார் அர்டினோ அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரைட் ஸோ தேர்டு லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபயர் பேஸ்க்கான லிங்க் உங்கள் கூகுள் ஃபயர் பேஸில் ஒர்க் ஆகிறதுக்கான அர்டினோ லைப்ரரி இதில் இருக்கும் ரைட் திஸ் இப்போ அ கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் அண்ட் அண்ட் அர்டினோ லைப்ரரி தட் ஷோஸ் ஹவு டு கால் ஃபயர் பேஸ் ஏபிஐ ஃப்ரம் எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் அர்டினோ கோர் ஓகே எயிட் டு சிக்ஸ் அர்டினோலிருந்து எப்படி உங்கள் ஃபயர் பேஸை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லைப்ரரி ஃபைல் இது இந்த மூணு லைப்ரரியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிப் ஃபைலில் வந்து ஓகே வா ஜிப் ஃபைல் கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்னு சொல்லுவோம் டாட் ஜிப் அப்படின்னு இருக்கும் ரைட் ஸோ இந்த ஃபைல்ஸை உங்கள் அடிநோக்குள்ளார எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னா டூல்ஸில் சாரி ஸ்கெச்சில் போனீங்க அப்படின்னா இன்க்ளூடு லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஆட் ஜிப் லைப்ரரின்னு இருக்கும் ரைட் நான் ஆல்ரெடி என்னது லைப்ரரிஸ் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் அது பண்ணலை ஓகே வந்து ஆட் ஜிப் லைப்ரரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே உங்களோட ஜிப் லைப்ரரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் ஸோ நான் இதில் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் டே ஃபோரில் லைப்ரரியில் வச்சுருக்கேன் ஸோ இதில் நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தனா என்னோட லைப்ரரி வந்து என்னோடய ப்ரோக்ராம் குள்ளார வந்துடும் ரைட் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற இனிஷியல் செட்டப் நம்ம இன்னும் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கல என்னோட அர்டினோ ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட்டை நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எதுக்கு என்னோட இஎஸ்பி எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒர்க் ஆகிறதுக்காகவும் அது வந்து என்னோடய கூகுள் ஃபயர் பேஸ் கூட பேசுறதுக்காகவும் என்னோட ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரைட் இது வரைக்கும் ஏற்காவது டவுட்ஸ் இருக்குங்களா இது ஏதாவது டவுட்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா கேக்கலாம் யாருக்குமே டவுட் இல்லையா சார் அந்த த்ரீ லைப்ரரிஸ் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார் ஓகே சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களோட ஐஓடி நம்ம இந்த ஃபயர் பேஸ் கூட பேசுறதுக்கு நமக்கு வந்து த்ரீ லைப்ரரிஸ் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்க அந்த எஸ்டிடி ஐஓ டாட் ஹேஜ் கான் ஐவோ டாட் ஹெச் அப்படியெல்லாம் போட்டிருப்பீங்க உங்க இருக்குதுங்களா மேத் டாட் ஹெச் இங்கே சி ப்ரோக்ராம் எழுதும்போது போட்டிருப்போம் அதுதான் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ டோட்டலாக மூணு லைப்ரரி ஃபைல் வேணும் ஃபஸ்ட்டு லைப்ரரி என்ன வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் இப்போ நம்ம எம்யூடிட்டி அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பப்ஸப் கிளைண்ட் அப்படின்னு சொல்கிறது பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளைண்ட் உங்கள் எம் அப்படி தான் வேலை செய்யும் ரைட் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ இதை நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டவுன்லோட் ஆஸ் ஜிப் ஃபை இங்கே இருக்கும் சோர்ஸ் கோட் டாட் ஜிப் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டவுன்லோட் ஆஸ் யுவர் ஜிப் ஃபைவ் ஓகேங்களா இந்த ஜிப் ஃபைவில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் லைப்ரரி இந்த இந்த லைப்ரரி ரைட் செகண்ட் ஒன் இஸ் யுவர் அர்டினோ ஜேசன் இது எதுக்காக அப்படின்னா இந்த அர்டினோ ஜேசன் வழியாக தான் இந்த ஃபார்மட் வழியாக தான் உங்கள் கூகுளுக்கு நீங்கள் அந்த டேட்டாவை அனுப்ப போகிறீங்க நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறீங்க யார் அனுப்புகிறாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க எப்படி அனுப்புறாங்கிறதெல்லாம் உங்கள் க்ளவுடுக்கு தெரியாது ரைட் அதெல்லாம் நீங்கள் எது வழியாக சொல்லுவீங்கன்னா இந்த ஜேசன் வழியாக தான் சொல்லுவீங்க ரைட்டா இப்போ நீங்கள் எல்லாரும் அருபிங்களா மை நேம் மிஸ் ரகுவரன் ஐ எம் டூயிங் திஸ் அண்ட் திஸ் அந்த அந்த ஒரு ஃபார்மெட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஜேசன் அப்படின்னு சொல்கிறது ரைட் ஸோ இது வந்து அந்த ஜேசன் ஃபார்மெட்டுக்கான லைப்ரரி ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்களே வந்து ப்ரோக்ராம் எழுதணும் பட் இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால ஆல்ரெடி இதெல்லாம் டிஃபால்ட்டாக எழுதி வச்சிருக்காங்க நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கால் பண்ணிக்குவோம் ஓகே ஸோ இது வந்து உங்களோட செகண்ட் லைப்ரரி அது நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோடு ஜிப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதுவும் டவுன்லோட் ஆகும் தேர்டு லைப்ரரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபயர் பேஸ் கூட பேசுறதுக்காக இப்போ எனக்கு ஜேசன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் அது போய் அங்கே ஃபயர் பேஸ் போய் ஃபயர் பேஸ் புரிஞ்சுக்கிற ஃபார்மேட் வேணும்ல இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் தான் புரியும் ரைட் அந்த எப்படி சொல்றது யாருக்கு எப்படி சொல்லணுமோ அவங்களுக்கு அப்படி தான் அது புரியும் அப்படின்றது ரைட் ஸோ உங்கள் கூகுள் ஃபயர் பேஸ்க்கு என்ன மாதிரி சொன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து அதுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான லைப்ரரி தான் இது ரைட் ஸோ இந்த லைப்ரரியும் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் நீங்க எந்த க்ளட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான லைப்ரரி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல அமேசானோட க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் அப்போ அமேசான்கான லைப்ரரி நீங்கள் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இல்லை நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் ஐபிஎம்மோட க்ளவுட் யூஸ் பண்ணுறேன்னா ஐபிஎம்க்கான லைப்ரரி நீங்கள் எடுத்து உள்ளே போடணும் அங்கே அவங்க அந்த ஃபயர் பேஸ் தேவையில்லை ரைட் ஸோ இப்போ நான் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஃபயர் பேஸோட லைப்ரரி எடுத்து நம்ம உள்ளார போடுறோம் ஓகே ஸோ இந்த மூணு லைப்ரரியும் எடுத்து ஸோ எல்லாமே ஜிப் ஃபைலாக இருக்கும் ஓகேவா நான் அதை ஒரு ஃபோல்டரா போட்டு வச்சிட்டேன் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிஸ்ல தான் இருக்கும் எல்லாம் ரொம்ப சின்ன ஃபைல்ஸ் தான் இவ எடுத்து எங்கே எங்கே கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கெட்சில் இன்க்ளூடு லைப்ரரி அப்படின்னு இருக்கும் அதில் ஆட் டாட் ஜிப் லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற லைப்ரரிஸ் எங்கே இருக்கோ அதை காட்டினீங்கன்னா அதில் வந்து உங்களோட இன்ஸ்டால் ஆயிடும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும் நான் ரெடி அதை பண்ணிவிட்டேன் ஓகே ரெண்டு மூணு தடவை பண்ணோம்னா ஓவரைட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இஷ்யூஸ் பண்ணும் அதனால அப்போ பண்ணல கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லைப்ரரி உள்ளார வந்து இன்ஸ்டால் ஆயிடும் ரைட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா எனி எதாவது டவுட்ஸ் ஓகே ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்னோட ப்ரோக்ராமிங் என்வரான்மெண்ட்டை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எதுக்கு இந்த இஎஸ்பி எய்டு சிக்ஸ் சிக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் இது போய் ஃபயர் பேஸில் பேசுறதுக்கான ப்ரோக்ராமிங் என்விராமெண்ட் இப்போ எனக்கு ரெடியாகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னா என்னோடய க்ளவுடை வந்து நான் வந்து ரெடி பண்ணணும் ஓகேவா க்ளவுடில் நான் சில எல்லாம் பண்ணி எங்கே போய் டேட்டா சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணணும் இது என்னோட ரெண்டாவது வேலை ரைட் இப்போ ஃபஸ்ட் ஒர்க் தான் நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் கோ இது ஏன் இப்போ கூகுள் ஃபயர் பேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ரீசன் ஒன்று வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் ஓகே உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு தான் இது உங்களோட எல்லாமே கனெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் புதுசாக ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே பண்ணலாம் ஒன்று செகண்ட் ஒன் நம்ம மொபைலில் வந்து யூஸ் பண்ணணும்னு நிறைய ஆசைப்படுவோம் ரைட்டாக மொபைலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஸோ மொபைல் இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் நமக்கு வேணும் ரைட் ஆண்ட்ராய்டு ஆப் இஸ் ஆல் ஆண்ட்ராய்டு இஸ் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் கூகுள் கூகுளோட கம்பெனி தான் அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படிங்கிறது ஸோ அதனால் என்ன என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஆப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டேரக்டாக லிங்க் எடுத்து கொடுத்துரும் ஓகே உங்களுக்கு கூகுளில் ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கான அந்த கண்ட்ரோல் டேஷ்போர்டை வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சில எல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி அனாலிட்டிக்ஸும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பே பண்ணி நீங்கள் டேரெக்டாக அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ எதுக்கு போகணும் என்னோடய ஃபயர் பேஸ்க்கு போகணும் ஸோ ஜஸ்ட் எஃப்ஐஆர்இஏஎஸ்சி ஃபயர் பேஸ் அப்படின்னு மட்டும் கொடுங்க ரைட் கூகுளும் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் ஃபயர் பேஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் போட்டுருப்பேன் ஃபயர் பேஸ் ஹெல்ப்ஸ் மொபைல் அண்ட் வெப் டீம் ஆப்ஸ் அவங்களோட விளம்பரம்லாம் வரும் ரைட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கான ஒரு 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 க்ளௌடு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும் ரைட் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் என்னோடய டேட்டாஸ் எல்லாமே போகும் அங்கேருந்தான் என் டேட்டாஸையும் நான் அனுப்புவேன் ரைட் ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே கார்னர் இது வந்து சைன் சைன்இன் ஆனதையும் உங்களோட அக்கௌண்ட் அங்கே மேலே காட்டும் பக்கத்தில் கோ டு கான்சோல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரைட் ஸோ கோ டு கான்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது கான்சோல் விண்டோக்குள்ளார போகும் இது கொஞ்சம் லேட் ஆகும் லோ லோட் ஆகிறதுக்கு ரைட் ஸோ வெல்கம் டு ஃபயர் பேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா கிரியேட் அ ப்ராஜெக்ட் நான் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எல்இடியை ஓகேவா நான் ஒரு எக்ஸ்டர்னல் எல்இடி ஏதோ ஒரு எல்இடியை நான் என்ன பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் எல்இடி இந்த எல்இடியை நான் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் ரைட் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளவுட்ல எப்படி ஒரு டேட்டாவை இந்த போர்டுக்கு கொண்டு வரது லாஸ்ட் கிளாஸ் பிரவீன் எப்படி சொன்னார்னா உங்கள் போர்டில் இருந்து கிளவுடுக்கு டேட்டா அனுப்பினார் டோர் ஓப்பன் ஆயிருக்கா க்ளோஸ் ஆயிருக்காங்கிற டேட்டா வந்து க்ளவுடில் போய் நீங்கள் பார்த்தீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இருந்து ஒரு டேட்டாவை உங்க போர்டுக்கு அனுப்ப போகிறீங்க இப்போ நான் கிளவுடில் வந்து எல்இடி ஆன் அப்படின்னு கொடுத்துனா எனக்கு இங்கே இருக்கிற எல்இடி ஆன் ஆயிரும் அங்கே கிளவுடில் எல்இடி ஆஃப்னு கொடுத்தனா எனக்கு இங்கே எல்இடி ஆஃப் ஆகிரும் இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் கிரியேட் அ ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுங்கள் ப்ராஜெக்டோட நேம் கேட்கும் என்ன நேம் கொடுக்கலாம் எல்இடி

மூணாவது இருக்கு பாத்தீங்களா பிரெடிக்டிங் யூசர் பிஹேவியர் ரைட் இது என்னன்னு புரியுதுங்களா ஏன் கூகுள்குள்ள போனோங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் இப்போ இப்போ நான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் காலையில் என்னோட ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் ரைட் ஈவினிங் நான் திரும்ப வீட்டுக்கு வந்தது என்னோட லைட்டை வந்து நான் ஆன் பண்ணுறேன் ரைட் அப்போது என்னோட பிஹேவியர் என்ன நான் ஆஃபீஸ் போகும்போது லைட் ஆஃபில் இருக்கணும் ஆஃபீஸில் இல்லாத போது லைட் ஆனில் இருக்கணும் ரைட் இது வந்து கூகுளோட ஃபயர் பேஸ் ஆட்டோமெட்டிக்காகவே ப்ரிடிக் பண்ண முடியும் உங்கள் அனாலிட்டிக்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரிடிக் பண்ணும் ஸோ அதே மாதிரி நம்ம ஏசி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஸோ நான் எப்போ காலேஜ்லேருந்து கிளம்பி வரணும் இல்லை எனக்கு வந்து ஏசி வந்து எயிட்டீன் டிகிரியில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்குவோம் ரைட் அப்போது நான் எப்போல்லாம் ஏசி ஆன் பண்ணுறனோ அப்போல்லாம் அது ஆட்டோமெட்டிக்காக எயிட்டின் டிகிரி போய்க்கணும் ரைட் இந்த மாதிரி என்னோடய யூஸோட பிஹேவியரை ப்ரிடிக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த அனாலிட்டிக்ஸில் வரும் நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸ் வச்சு அதையே ப்ரிடிக் பண்ணும் ரைட் பட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி அமௌண்ட் எவ்வளோ டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஸோ அதனால நமக்கு இப்போதைக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் வேண்டாம் அதனால நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன் ரைட் ஸோ அகெயின் கிரியேட் ப்ராஜெக்ட் ஓகே செகண்ட் ஸ்டெப் இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் அது கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த என்வராய்மெண்ட் உங்களுக்கான அந்த உலகம் ஓகேங்களா லோடிங் ஓகே ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ என் ப்ராஜெக்ட் நான் போகிறேன் க்ளிக் கண்டினியூ ஓகேவா ஸோ கண்டினியூவாக கொடுத்தது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டேஷ்போர்டில் வந்து எனக்கு நிற்கும் ரைட் இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இப்போ எனக்கு இந்த டேட்டாலாம் அனுப்புகிறேன் பார்த்தீங்களா இந்த டேட்டா நான் அனுப்புறது நான் அங்கிருந்து வாங்குற டேட்டா இதெல்லாமே வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கிளவுட்ல அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஸோ இப்போ உங்க உங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாமே இருக்கும் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாமே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கும் ஸ்டூடெண்டோட பேர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்க என்னென்ன படிக்கிறாங்க என்ன மார்க்ஸ் வாங்குறாங்க இதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஷீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ரைட் அது பேர் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கூகுள்குள்ளார நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கணும் உங்களோடய என்வரன்மெண்ட்டுக்குள்ளார ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறேன் அது அதுக்கு நான் இப்போ எப்படி எதுக்குள்ளார போகிறேன் ப்ராஜெக்ட்க்குள்ளே வந்ததையும் சைடில் ஓகே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப் அப்படின்னு இருக்கும் ரைட் அதுக்குள்ளார போனீங்கன்னா செகண்டா டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளார போகிறேன் இப்போ டேட்டா பேஸாக நான் கிரியேட் பண்ணுறேன் புது புதுசாக ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறேன் ஓகே இப்போ டேட்டா பேஸ்க்குள்ளார வந்தாச்சு ரைட் என்ன கேட்குது டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது ஆமாம் புதுசாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன் ஸோ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணும்போது என்ன கேட்குது ஸோ ஸ்டார்ட் இன் ப்ரொடக்ஷன் மோடு ப்ரொடக்ஷன் மோடுக்கு எப்போ போவீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க இப்போ ஏதோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸோ செஞ்சு யாருக்காவது ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரொடக்ஷன் மோடு இல்லை நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் டெஸ்ட் மோட் சரிங்களா டெஸ்ட் மோட்ல என்ன பண்ணணும்னா தேர்ட்டி டேஸ்ல உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா சாலை எரேஸ் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எதையுமே மிச்ச வச்சிருக்காது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடும் ப்ரொடக்ஷன் மோட்னா நீங்க எப்போ எரேஸ் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் அந்த டேட்டா அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சோ இப்ப நான் அதனால டெஸ்ட் மோட் அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகேவா இங்கே இங்கதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க டேட்டா பேஸை நான் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு உங்களோட கூகுள் கேக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கூகுளோட சர்வர் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது ஓகே நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது ரைட் நம்ம தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு என்ன அர்த்தம் ஒரே ஒரு சர்வர் மட்டும் வச்சுட்டு அது வேலை செய்யாது உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வர்ஸோடையும் அதை கனெக்ட் பண்ணி மிங்கிள் பண்ணி வேலை செய்கிறது கிளவுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படி எல்லா இடத்துல இருக்கிற சிஸ்டமில் எந்த சிஸ்டமில் உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்குது ஸோ அது என்ன ப்ரிஃபர் பண்ணுறதுனா யூஎஸ் சென்ட்ரல் யுஎஸ்ஏல இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் அமெரிக்காவில் இருக்கிற சர்வரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களா இல்லை யூரோப்பில் இருக்கிறதுல பண்றீங்களா ஏஷியாவில் நார்த் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் டூ யூரோப் வெஸ்ட்டு ஏஷியா இத்தனை இடத்துல சர்வர் இருக்கு ரைட் ஏஷியாவில் சவுத்து ஓகே அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு நார்த் அண்ட் அமெரிக்கா இதுலலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறக்குன்னு சில சட்டங்களில் சில வித்தியாசமெல்லாம் இருக்கு ரைட் இப்போ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து போலீஸ் போலீஸோ இல்லை ஜுடிஷியர் உங்கள் கோர்ட்டோ வந்து ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வேணும் அவங்க எப்போ ஃபோன் பண்ணாங்க எப்போ மெசேஜ் அனுப்புனாங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற சட்டம் ரைட் ஒரு சில கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி சட்டமெல்லாம் எதுவுமே இருக்காது ரைட் அந்த மாதிரி சில ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் அந்த அந்த ரூல்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்போ என்னோட டேட்டா பேஸில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து ஒரு சர்வருக்கு இன்னொரு சர்வருக்கும் மாறும் ஒவ்வொரு சர்வர் பற்றி நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா தான் தெரியும் ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ நம்ம டேட்டாலாம் ஒன்றும் சென்சிட்டிவான டேட்டாஸ் இல்லை ஜஸ்ட் யூஎஸ் சென்ட்ரல் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணுற இந்த டேட்டா பேஸ் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்வரில் கிரியேட் ஆகும் அங்கே இருக்கிற க்ளவுடில் கிரியேட் ஆகும் கொடுத்துட்டு டன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் கூகுளோட சர்வர் இந்தியாவில் கிடையாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்தியா வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கிற கண்ட்ரி சர்வர் சர்வரெல்லாம் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கணும் அந்தளவுக்கு கூலிங் இந்தியாவில் கிடையாது ஓகே ஏன்னா இந்தியா வந்து சீசன் மாறிட்டே இருக்கும் அதனால் இந்தியாவில் வந்து கூகுளோட இன்னும் எதுவும் வைக்கல ஸோ இப்போ என்னோட ச என்னோட டேட்டா டேட்டாபேஸ் வந்து இப்போ ரெடி ஆக்கிட்டு இருக்கு ஓகே செட்டப் செக்யூரிட்டி ரூல்ஸ் செக்யூரிட்டி ரூல்ஸ்னால் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வரும் ஓகே ஸோ இப்போ டேட்டா டேட்டாபேஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேட்டா பேஸில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நார்மல் டேட்டா பேஸ் ஓகே இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் வந்து பேர் போடுறீங்க உங்கள் ஏஜ் போடுறீங்க எவ்வளோ டைம் கிளார அதெல்லாம் எண்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது ரைட் நீங்கள் பேர் என்ட்ரு பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கூட உங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணலாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட உங்களோட மார்க்ஸ் என்ட்ரு பண்ணலாம் ரைட்டாக டைம் பிரச்சனை உங்களுக்கு அங்கே கிடையாது ரைட் இதே சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறீங்கன்னு வைங்க ரைட் ராக்கெட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே வந்து லான்ச் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே அங்கே வந்து லான்ச் ஆகணும் ரைட் அப்போது அந்த அளவுக்கு உங்கள் டேட்டா பேஸும் வேலை செய்யணுமா இப்போ நான் வந்து என்னோடய சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஆன் பண்ண உடனே என்னோடய எல்இடி ஆன் ஆகணும் ரைட் நாங்கள் ஆனுன்னு கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு என்னோட எல்இடி வந்து ஆன் ஆச்சுன்னா அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ரைட்டா ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரியல் டைம் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் மேலே மாற்றிக்கலாம் டேஷ்போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா பேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரியல் டைம்ங்கிற வேர்ட் வந்து டாக்டர் சி ராஜசேகரன் சார் சொல்லியிருப்பார் எம்ப்ராய்ட் சிஸ்டம் நடத்தும் போது ரியல் டைம் எம்பாய் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்களா உங்கள் மிசைல்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரியல் டைம் எம்பிராய்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த சேம் மீனிங் தான் எங்கேயும் ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸ் ஸோ நம்மளோட இப்போ இந்த எல்இடி ஆன் ஆஃப் நம்ம வந்து ரியல் டைமில் தான் செய்ய போகிறோம் ஸோ சூஸ் ரியல் டைம் டேட்டா பேஸ் ஓகேவா இப்போ ரியல் டைம் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ கிரியேட் ஆனதையும் ஓகேங்களா இப்போ எதுவுமே டேட்டா வரலை இப்போ சொல்லுது எல்இடி சுவிட்சுங்கிற ப்ராஜெக்டில் எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் வரலை நல் அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போது நமக்கு இதோட அட்ரஸ் வேணும் இப்போ நான் வந்து டேட்டா அனுப்புகிறேன் என்னோட என்னோட இஎஸ்பி இருந்து என் டேட்டாவை க்ளவுடுக்கு அனுப்புகிறேன்னா அந்த க்ளவுடு எங்கே இருக்குங்கிறது என்னோட நோ என்னோட அர்ப்பி நான் சொல்லணும் ரைட் அந்த அட்ரஸ் தான் இது இங்கே போட்டிருக்குங்களா ஹெச்டிடிபி எல்இடி சுவிட்சு ஃபைவ் நாட் நைன் ஏபி ஃபயர் பேஸ் ஐஓ டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளார தான் இப்போ என்னோட டேட்டா பேஸ் இருக்குது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் ரைட் இது எதுக்காக நான் இப்போ காப்பி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு நமக்கு இது தேவைப்படும் ரைட் ஸோ என்ன பண்ணுறேன் டிஎம்ஓ டெமோ அப்படின்னு கிரியேட் ஒரு நோட் பேடு கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த நோட் பேடில் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ரைட் என்னோட அட்ரஸ் ஓகேவா இப்போ உங்க உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி என்னோட டேட்டா பேஸோட அட்ரஸ் இது ரெண்டாவது விஷயம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கே இருக்குது ஆ இப்போது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ இது இது இந்த அட்ரஸை வச்சுட்டு யார் வேணாலும் அனுப்பலாம்ல டேட்டா ரைட்டா இப்போ நான் நான் மட்டும்தான் ஆன் ஆஃப் பண்ணணும் வேற யாரும் எனக்கு வந்து இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடாது ரைட் இப்போ நான் இப்போ இந்த அட்ரஸ் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்குது ரைட் இந்த அட்ரஸை பார்க்குற யார் வேணாலும் இப்போ இதுக்கு வந்து டேட்டா அனுப்ப முடியும் வாங்க முடியும் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அத்தென்டிகேஷன் கீ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் அத்தென்டிகேஷன் கீ இஸ் நத்திங் பட் யுவர் பாஸ்வேர்டு ரைட் இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அத்தென்டிக்கேஷன் டேட்டா பேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு இருக்கும் லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே மேலெல்லாம் வரும் யூசர்ஸ் இன் மெத்தட் ரைட்டா டெம்ப்ளேட் யூசேஜ் இந்த மாதிரி நிறையா எல்லாம் வரும் சாரி ரைட் ஸோ இதில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் இந்தக்குள்ளார் வந்து டேட்டா அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ரைட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருப்பீங்க உங்கள் பிரதர் இல்லை உங்கள் சிஸ்டர் இருப்பாங்க ரைட்டா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிற லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களாம் நீங்கள் இதுக்குள்ளார வந்து ஆட் பண்ணிக்கலாம் அத்தெண்டிகேஷன் குள்ளார் யார் யாரெல்லாம் ஆன் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்றது இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னோட பாஸ்வேர்ட் என்னோட மாஸ்டர் பாஸ்வேர்டை நான் எங்கே போய் எடுப்பேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் ரைட் மேலே ப்ராஜெக்ட் வியூ இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒரு டைக்ராம் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு போ போட்டுமா அப்படின்னு கேட்கும் ஸோ கிளிக் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ரைட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் தான் உங்களோட ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் ஓகேவா எல்இடி ஸ்விச்சுங்கிறது உங்கள் ப்ராஜெக்ட் நேமு அந்த ப்ராஜெக்டோட ஐடி வந்து எல்இடி சுவிட்ச் ஃபைவ் ஜி ஃபைவ் நாட் நைன் ஏபி உங்களோட சர்வர் உங்களோட அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னா யூஎஸ் சென்ட்ரலில் இருக்குது அது அந்த யூஎஸ் சென்ட்ரலில் இருக்கிற இருக்கிற அந்த டேட்டா பேஸோட அட்ரஸ் இது எல்லாமே வரும் இதில் எனக்கு இப்போது ஏன் என்னோட க்ளவுடு ஓகேவா அதோட பாஸ்வேர்டு எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே சர்வீஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்களா க்ளவுடு மெசேஜிங் இன்டக்ரேஷன் ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ரைட் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா லோட் ஓகே ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா இதில் இருந்து தான் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் ஜாவா யூஸ் பண்ணலாம் பைத்தான் யூஸ் பண்ணலாம் சி டிஃபால்ட் ஓகேவா சி யூஸ் பண்ணலாம் கோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது ரைட் அது ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னோட பாஸ்வேர்ட் எடுக்கிறக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் சீக்ரெட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா டேட்டா பேஸில் என்னென்ன மாதிரி ரகசிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணுங்க டேட்டா பேஸ் சீக்ரெட்ஸ் ஓகே ஓகே இப்போ இதுதான் என்னோட டேட்டா பேஸோட பேர் எல்இடி ஸ்விட்ச் இதுதான் என்னோட ஐடி இந்த சீக்ரெட்னு போட்டு டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இதோட பாஸ்வேர்டு ஃபுல்லாக காட்டும் ரைட் இதுதான் என்னோட கிளவுடோட மாஸ்டர் பாஸ்வேர்டு ரைட் இப்போ இந்த அட்ரஸ் ரைட் இந்த அட்ரஸ் இந்த கிளவுடோட அட்ரெஸும் இந்த பாஸ்வேர்டு இருந்ததுன்னா யார் வேணாலும் இந்த நோட் எம்சியை ஆக்சஸ் பண்ண முடியும் ரைட் இப்போ நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ உள்ளே போகிறதுக்கு ரெண்டுமே வேணும் ரைட் க்ளவுடோட அட்ரஸ் க்ளவுடோட பாஸ்வேர்டு ரைட் ரெண்டு ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதோட இதோட வேலை முடிஞ்சது எங்கே நான் இப்போ டேட்டா பேஸ்க்கு வந்துடுறேன் ஸோ டேட்டா பேஸில் ரியல் டைம் டேட்டா பேஸ் ஓகே இப்போ வரைக்கும் இதில் எனக்கு எந்த டேட்டாவும் வரலை பிகாஸ் நான் இன்னும் இதில் எந்த ப்ரோக்ராமும் நான் எழுதல ப்ரோக்ராம் எழுதி இதில் இருந்து நான் எந்த டேட்டாவும் அதுக்கு அனுப்பல ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அதில் எந்த எந்த டேட்டாவும் இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களோட அர்டினோ என்வரான்மெண்ட்டை ரெடி பண்ணணும் கரெக்டாக அந்த அர்டினோ என்வரான்மெண்ட்டில் கூகுள் ஃபயர் பேஸோட ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான என்வரான்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் செகண்ட் வந்து இந்த க்ளவுட் என்வரான்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா எங்கே வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஆகணும் இருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ணணுங்கிறத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அதுக்கு அது டவுட் இருக்குங்களா அடுத்தா தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் யாருக்குமே டவுட் இல்லைங்களா ஓகே சரி நான் டவுட் இல்லை அப்படின்னா எடுத்துக்கிறேன் ஓகே இப்போது ப்ரோக்ராம் எழுத போகிறோம் ரைட் புது விண்டோ நோ ஓப்பன் பண்ணிக்கோங்க பழைய விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ இருந்தால் என்னோடய ப்ரோக்ராம் எழுத போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் என்னோடய போர்டை சூஸ் பண்ணணும் போர்டு வந்து ஜெனரிக் இஎஸ்பி ஐ சிக்ஸ் சிக்ஸ் மாடியூல் கரெக்டாக இருக்குது அது எந்த காம்போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கு காம்போர்ட் நைனில் கனெக்ட் ஆகிருக்கு ஓகே இப்போ எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன் உங்களுக்காக ஓகேவா என்ன டைப் பண்ணால் டைம் ஆகிடும் யா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே எடுத்ததையும் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கணும் சரிங்களா வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைலை சேவ் பண்ணணும் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னா என்டர் பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் வெபினாரில் டெமோ அப்படின்ற ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் சி ப்ரோக்ராமில் என்னோடய ஹெட்டர் ஃபைல்ஸ் ஓகேவா என்னென்ன ஹெடர் ஃபைல் கால் பண்ணுறோம் இஎஸ்பி எயிட் டு சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் எதுக்காக அப்படின்னா இந்த இஎஸ்பி மாடியூலோட வைஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஏன்னா வைஃபை வழியாக தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ரெண்டாவது ஃபயர் பேஸ் அப்படின்னு ஓகேவா ஃபயர் பேஸ் கனெக்ட் பண்ணுறதுனால அதோட ஃபைலையும் நான் கால் பண்ணிக்கிறேன் நம்ம இதெல்லாம் நார்மல் சி ப்ரோக்ராமிங் தான் ஓகே ஸோ அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா ஹேஷ் டிஃபைன் யூசர் டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க யா சி ப்ரோக்ராமிங் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபயர் பேஸோட ஹோஸ்ட் அட்ரஸ் ஒன்றும் ஃபயர் பேஸ் அத்தன்டிக்கேஷனும் ரைட் இப்போது இது வந்து என்னோட பழைய அட்ரஸ் பழைய கீ ஓகேங்களா இப்போ நம்ம இந்த கீ ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த காப்பி பண்ணி வச்சோம்ல க்ளவுடு கிரியேட் பண்ணும்போது இந்த அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணி இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அட்ரஸை மாற்றுறேன் ஸோ எல்இடி ஸ்விட்ச் வந்து இதை பண்ணுறேன் தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு வைங்களேன் தனியோ ஒரு நோட்பேட்ல வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து என்னோட பாஸ்வேர்ட் என்னோட அத்தென்டிகேஷன் கி ரைட் அதையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ எப்பயுமே ப்ரோக்ராம் எழுதும் போது கிவ் கமெண்ட் லைன்ஸ்

ரைட் சோ இப்போ எனக்கு என்னென்ன வைஃபை எல்லாம் கிடைக்குது அப்படின்னு என்னோட இப்போ உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும் உங்க ஹாட்ஸ்பாட்ல நீங்க என்ன பேர் செட் பண்றீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்றீங்க அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இந்த கேஎஸ்ஆர் எஸ்ஆர் சிடிஇசிஇ அப்படிங்கிற வைஃபைல கனெக்ட் பண்ண போறேன் ஸோ அது என்ன நேம் அதான் வைஃபை எஸ்எஸ்ஐடி இஸ் நத்திங் பட் யுவர் வைஃபை நேம் ரைட் அது வந்து கேஎஸ்ஆர் சிடி இசிஇ அப்படிங்கிற பேர் பேர்ல இருக்கிற வைஃபை அதோட பாஸ்வேர்டு நீங்க உங்க மொபைலில் வைக்கிறீங்களா ஹாட்ஸ்பாட்டுக்கு பாஸ்வேர்ட் அந்த மாதிரி இந்த வைஃபைக்கு இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஐஓடி ஹைஃபன் இசிஇ ஹைஃபன் கேஎஸ்ஆர்சிடி அப்படிங்கிற பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிருக்கு ரைட் அதையும் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இனிட் ஃபயர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது எதுக்காக இந்த வேரியபுலாக இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக என்னோட ப்ரோக்ராம் ஆன் ஆகும்போது என்னோடய எல்இடி வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும் ஜீரோவில் இருக்கணும் ஓகேவா இந்த ஸ்டேட்டஸ் தான் மாறிட்டே இருக்கும் இந்த வேரியபுள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ் தான் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோனு மாறும் ஆன் பண்ணால் ஒன்று ஆஃப் பண்ண ஜீரோ அப்படின்னு மாறும் ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈகுவல் டு ஜீரோனு கொடுத்து ஆன் பண்ணுறோம் நீங்கள் சி ப்ரோக்ராமில் படிச்சிருப்பீங்களா இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுக்குறதுக்கும் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ரைட் வெறும் இன்ட்டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பழைய கார்பேஜ் வேல்யூ ஏதாவது அந்த லொக்கேஷனில் இருந்ததுன்னா அதெல்லாம் உள்ளார வரும் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னா இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க சி ப்ரோக்ராமில் இந்த சேம் வே தான் நம்ம இங்கே பண்ணுறோம் வெறும் நான் ஃபயர் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தனா என்ன ஆகும் பழைய கார்பேஜ் வேல்யூ ஏதாவது ஒன்று வந்து என் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ கொடுக்கும்போதே ஃபயர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லி இனிஷியேட் பண்ணனா பழைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஜீரோ அப்படின்னு சொல்லி இனிஷியேட் ஆகும் அடுத்த விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்இடியோட பின்னு ஓகேவா எந்த எல்இடி பின்ன நீங்க யூஸ் பண்றீங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட ஜிபிஐஓ ஃபைவ் வந்து நான் ஆக்சஸ் பண்றேன் எஸ் பேசுனீங்க ஓகே ஸோ ஜிபிஐஓ ஃபைவ் நான் ஏன் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா இது எந்த பின்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் என்னோட இந்த நோட் எம்சியூட டயக்ராம் ரைட் ஜிபிஐஓ ஃபைவ் அப்படிங்கிறது எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா டி ஒன்ல கனெக்ட் ஆயிருக்கு ரைட் அப்போ நான் என்ன பண்ணணும் என்னோட எக்ஸ்டர்னல் எல்இடியை நான் வந்து டி ஒன்னில் கனெக்ட் பண்ணணும் ஓகே டி ஒன் பின் இங்கே இருக்கும் ஏட்டா இங்கே அங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் டி ஒனுங்கிற பின்னு தான் ஜிபிஐ ஓ ஃபைவ் அப்படிங்கிற பின் ரைட் ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் நான் நீங்கள் எந்த போர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஏட்டா இந்த டயக்ராமில் இருக்கிற இந்த ஜிபிஐ ஒன்று போட்டுருக்கிற எந்த போர்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ரைட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இந்த ஜிபிஐ ஃபைவ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகே எங்கள் ப்ரோக்ராம் ஆ ப்ரோக்ராம்ல இப்போ எல்இடிங்கிற பின்னுக்கு வந்து நான் ஃபைவ் அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட வாய்டு செட்டப் வாய்டுப் ஸோ வாய்டு செட்டப்ல என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க ரைட் ஸோ நேற்று பா லாஸ்ட் கிளாஸ் அப்போ பார்த்துருந்தோம் ஸோ செட்டப் வாய்டு செட்டப் வாய்டு லூப் அப்படின்னு சொல்லி ரெண்டு லூப் இருக்கும் வாய்டு செட்டப்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும் ரைட் வாய்டு லூப் அப்படிங்கிறது இன்ஃபைனிட் டைம்ஸ் ரன் ஆகும் ரைட் இப்போ வாய்டு செட்டப் ஒரே ஒரு தடவை ரன் ஆகிற விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய வைஃபையோட கனெக்ட் பண்ணுறதும் ரைட் அதே மாதிரி என்னோட டேட்டா பேஸோட கம்யூனிகேட் ஆகுறதும் ரைட் அது ஒரு தடவை ஆச்சுன்னா எனக்கு போதும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் பிகின் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா சீரியல் பிகின் இஸ் நத்திங் பட் எஸ்டர்டே வந்து பிரவீன் வந்து உங்களுக்கு சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி காட்டினார் இந்த மாதிரி ஒரு மானிட்டர் ஓப்பன் பண்ணி காட்டினார் அதில் வந்து ஜீரோ ஒன் நிறையா டெக்ஸ்டெல்லாம் ஓடிச்சு பார்த்தீங்களா ரைட் இது வந்து சீரியல் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் நத்திங் பட் உங்களோட பிரிண்ட்அப் கேட்டா நீங்கள் சி ப்ரோக்ராமில் கொடுக்குறீங்களா அஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இப்போ ப்ரிண்ட்அஃப்ல ஹாய் ஹவ்வாரியூன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு காட்டும் ஹாய் ஹவ்வாரியூனு காட்டுமா அதே மாதிரி தான் ரைட் ஸோ இங்கே வந்து வைஃபை கனெக்ட் ஆச்சா இல்லையா ஏதாவது எரர் வருதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வைஃபைல பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு எரர் வந்ததுன்னா நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்த சீரியல் டெர்மினல் வழியாக நம்ம போய் பார்ப்போம் ரைட்டா அதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே கொடுக்குறோம் சீரியல் டாட் பிகின் நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோங்கிறது அதோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் வந்து நான் அதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றது எகெயின் ஒரு செகண்ட் டிலே கொடுத்துக்குறோம் இப்போ பின் மோடு கொடுக்குறீங்க மோடில் என்ன சொல்கிறீங்க எல்இடி கமா அவுட் புட்

வைஃபை ஓட எஸ்எஸ்ஐடி என்ன பாஸ்வேர்டு என்ன இந்த வைஃபை டாட் பிகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலானது என்ன ஆகும்னா என்னோட இஎஸ்பி மாடியூல் டைரெக்டா என்னோட என்னோட வைஃபை ரவுட்டரோட போய் கனெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ நீங்க பாஸ்வேர்டு என்டர் பண்றீங்களா உங்க ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணும்போது அதே வேலையை தான் செய்யுங்க ஸோ பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட சீரியல் டெர்மினல்ல காட்டும் என்னென்னு காட்டணும் கனெக்டட் டு கனெக்டிங் டு அப்படின்னு சொல்லி காட்டணும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் போது ஒன்ஸ் கனெக்ட் ஆனது காய் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கனெக்ட் ஆச்சு இல்லை அப்படிங்கிற எரர்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு இங்கே எழுதியிருக்கீங்க வைல் வைஃபை ஸ்டேட்டஸ் கனெக்ட் ஆகிற வரைக்கும் என்னாகணும் டாட் டாட் வந்துட்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு எப்படி வரும் கனெக்ட் ஆகிற வரைக்கும் கனெக்டட் டூ கே கேஎஸ்ஆர்சிடி இசிஇ எனக்கு பேர் சொல்லியிருக்கீங்க சீரியல் பிரிண்ட் வைஃபை எஸ்எஸ்ஐடின்னு கொடுத்துருக்கீங்க வைஃபை எஸ்எஸ்ஐடிங்கிறது இங்கே இருக்குது ரைட்டாக கேஎஸ்ஆர்சிடி இசின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்போ என்னாகும் கனெக்டிங் டூங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப சீரியல் டாட் பிரிண்டில் கேஎஸ்ஆர்சிடி இசிங்கிறது பிரிண்ட் ஆகும் அப்புறம் என்னாகும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும் வைஃபையோட ஸ்டேட்டஸ் ரைட்டா கனெக்ட் ஆச்சா இல்லையா ரைட்டா கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த டாட் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் கனெக்ட் ஆகாத வரைக்கும் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுனா இந்த வைலூப்லேருந்து வெளியில் வந்துடும் நம்ம வைலூப் அடிச்சிருப்பீங்க வைலூப் எப்போ வந்து ட்ரூவாக இருக்கோ அப்போ வந்து லூட்லர் ஓடிட்டு இருக்கும் எப்போ அது ஆகுதோ வெளியில் வந்துடும் அதனால தான் நம்ம நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கொடுக்குறோம் ரைட் ஒன்ஸ் இப்போ நாட் ஈக்குவல் டு கனெக்ட்னு சொல்கிறோம் அப்போ ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் வயலுக்கு ஃபெயில் ஆயிரும் வயலில் இருந்து வெளியில் வந்துடும் ரைட் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆனாதான் தான் உங்களுக்கு மற்ற வேலையே வைஃபை உங்களுக்கு கனெக்ட் ஆகலன்னு வைங்க உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாலும் இட் இஸ் யூஸ்லெஸ் ஓகே அகைன் பிரிண்ட் எலன் பிரிண்ட் எலன் நத்திங் பட் பிரிண்ட் நியூ லைன் ஓகே அந்த பிரிண்ட் போட்டிருப்பீங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எண் அப்படின்னு போட்டிருப்பீங்க அதுதான் இது இப்போ காட்டும் கனெக்டு டூ ரைட் கனெக்டிங் கனெக்டட் டூ ஒன்ஸ் கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இதில் கனெக்ட் ஆயிடுச்சு உங்களோட ஐபி அட்ரஸ் இது என் ரவுட்டரோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும் அந்த ஐபி அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி காட்டிரும் ஓகே உங்களை உங்களோட லோக்கல் ஐபிஐ எடுத்து காட்டும் ஸோ இந்த ப்ரொசீஜர் இது வரைக்கும் செய்கிற ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வைஃபையோட கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்குற வைஃபையோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் எந்த வேலையுமே செய்யலை ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணி விடுறீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டோ கொடுக்குறீங்க உங்கள் வைஃபையோடது அடுத்த வேலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபயர் பேஸை போய் நான் காண்டக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஃபயர் பேஸோட இது லிங்க் ஆகணும் இல்ல ரெண்டு இணையும் இல்ல அப்புறம் தானே டேட்டா வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ரைட் ஸோ ஃபயர் பேஸ் டாட் பிகின் இந்த ஃபயர் பேஸ் டாட் பிகின்ங்கிறது எங்கேருந்து கால் ஆகும்னா உங்களோட இந்த ஃபயர் பேஸ் ஆர் டினோட் டாட் ஹெச் அப்படிங்கிற இந்த லைப்ரரியிலிருந்து கால் ஆகும் ரைட் ஸோ ஃபயர் பேஸ் டாட் பிகின் என்ன சொல்கிறீங்க ஃபயர் பேஸோட ஹோஸ்ட்டு ஃபயர் பேஸோட அத்தென்டிகேஷன் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபயர் பேஸோட அட்ரஸ் அதே மாதிரி ஃபயர் பேஸோட பாஸ்வேர்ட் என்னோட என்னோட என் என்னோட க்ளவுட் என்வரன்மெண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு செட் இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு இன்டீஜரை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு காட்டுச்சு பார்த்தீங்களா இங்கே நல்லுன்னு காட்டுதில்ல ஏன் அப்படி இதுக்கு இப்போ எதுவுமே செட் பண்ணல நீங்கள் கேரக்டரா இன்டீரியரா ஸ்ட்ரிங்காக எதுவுமே நீங்கள் செட் பண்ணல அதனால இப்போ தின வந்து நல்லுன்னு சொல்லுது ஸோ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு இன்டீஜர் தான் வேணும் ஜீரோ ஒன் ஓகேவா ஜீரோ ஒன்கிறது இன்டீஜர் ரைட் ஜீரோ வந்ததுன்னா ஆஃப் ஆகணும் ஒன் வந்தால் ஆன் ஆகணும் இன்டீரியர் தான் எனக்கு வேணும் ஸோ அதனால என்ன பண்ணுறேன் செட் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் காட்டணும் ஏன்னா நீங்கள் நிறைய டேட்டாஸ் அனுப்பலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து சுவிட்ச் இருபது சுவிட்ச் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு சுவிட்சுக்கு நீங்கள் ஒவ்வொரு நேம் கொடுக்கணும்ல இப்போ வந்து இது வந்து ஹாலோட சுவிட்ச் இது வந்து கிச்சனோட சுவிட்ச் ஓகே இது வந்து பெட்ரூமோட சுவிட்ச் அந்த மாதிரி கொடுக்குறக்கு நேம் கொடுத்துக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எல்இடி இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இனிஷியலாக ஜீரோ அப்படிங்கிற வேல்யூவில் கொடுத்து இனிஷியேட் பண்ணுறேன் நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபயர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் ரைட் இது வந்து நம்ம கிளவுடில் செட் பண்ணுறோம் இது வந்து உங்களோட நோட் எம்சியூவில் செட் பண்ணுறீங்க இது வந்து நீங்க எங்க சொல்றீங்க ஃபயர் பேஸ்ல போய் பண்ண சொல்றீங்க ஃபயர் பேஸ்ல எல்இடி இன்ட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை கிரியேட் பண்ணி அதை அசைன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்றீங்க ஓகேங்களா இது வரைக்கும் புரியுதுங்களா எப்படி செட்டப் பண்றோம் அப்படின்னு இப்ப வந்து நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணியாச்சு இது வரைக்கும் யாருக்காவது யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா எப்படி செட்டப் பண்றோம் அப்படின்னு யாராவது டவுட் இருந்தா கேட்கலாம் ஓகே யாருக்குமே டவுட் இல்லையா எனி டவுட்ஸ் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட இந்த இஎஸ்பி எயிட் சிக்ஸ் சிக்ஸ் மாடியூலை கனெக்ட் பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் க்ளவுடு உங்கள் ஃபயர் பேஸ் உங்கடோட லிங்க் பண்ணிட்டோம் அதுக்கு அனுப்பல அங்கிருந்து எல்இடி இன்றுன்னு ஒரு வேரியபிள் மட்டும் என்னோட க்ளவுடில் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இது இதுதான் உங்களோட வாய்டு செட்டப்ல செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன் அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா வாய்டு லூப் ஓகேவா அதாவது இன்ஃபைனட்டா எது ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இது தேவையில்லை இதுவும் தேவையில்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே ஸோ வரீங்க லூப் லூப்பில் வரீங்க விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபயர் ஸ்டேட்டஸ் ஓகேவா ஸ்டேட்டஸ் வாங்குறேன் என்னோட ஃபயர் பேஸில் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஜீரோ இருக்கா ஒன்று இருக்கா ரைட் இப்போ இனிஷியலாக என்ன இருக்கும் உங்களுக்கு ஜீரோன்னு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க ஃபயர் பேஸில் இன்டீஜரை நீ ஜீரோன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்ன தான் இருக்கும் நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணியிருந்தோம் இந்த இன்டீஜர் ஃபயர் ஸ்டேட்டஸ் இக்குவல் டு ஜீரோன்னு அதில் வந்து லோட் பண்ணுறோம் ஃபயர் பேஸ் கெட் இன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேவா கெட் தி இன்டீஜர் ஓகே உங்கள் க்ளவுடில் இருந்து இன்டீஜர் எனக்கு வாங்கிட்டு வா ரைட் இங்கே வந்து செட் பண்ணுறீங்க ரைட் ஆ ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து இன்டீஜரை செட் பண்ணுறோம் இங்கே வந்து அந்த இன்டீஜரோட வேல்யூவை கெட் பண்ணுறோம் வாங்குற வாங்கிட்டு வரீங்க எந்த எந்த இன்டீஜரோட வேல்யூ வாங்கிட்டு வரீங்க இந்த எல்இடி யூனிட் இன்ட் அப் வேரியபுளில் இருக்கிற அந்த வேல்யூவை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் உடனே என்ன பண்ணும் நேராக உங்கள் உங்கள் க்ளவுடுக்கு போகும் நீங்கள் அந்த இன் அந்த டேட்டா பேஸில் ஜீரோ வச்சுருக்கீங்களா ஒன் வச்சிருக்கீங்களான்னு பார்க்கும் அதை அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபயர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கொண்டு கொண்டாந்து லோட் பண்ணிடுவோம் ஒன்ஸ் லோட் அப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன் நார்மல் இஃப்லுப் ஓகே இஃப் ஃபயர் ஸ்டேட்டஸ் ஒன்னாக இருந்தால் ரைட் என்ன பண்ணிட்டாங்கனோ எல்இடி டேர்ன் ஆன் ஆயிடுச்சு இல்லை எல்இடியை டேர்ன் ஆன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ரைட் எல்இடி கம்மா ஹை எல்இடிங்கிறது என்னது இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் பின் நம்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதைத்தான் நம்ம இங்கே அவுட்புட்டாகவும் செட் பண்ணியிருக்கோம் அதில் தான் நம்ம எல்இடியும் கனெக்ட் பண்ணுவோம் ரைட் அதை வந்து ஹை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் ஹை பண்ணால் உங்கள் எல்இடி ஆன் ஆகிரும் எல்ஸ் இஃப் ரைட் ஒரு வேலை ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் இல்லைன்னா ஜீரோ ஓகே ரெண்டு தான் கொடுப்போம் எல்ஸ் இல்லை ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க எல்இடி டேர்ன் ஆஃப் எல்இடிக்கு லோ அப்படின்னு கொடுத்துட்றீங்க நம்ம நேற்று பண்ண அதே ஆன் ஆஃப் மெத்தர்டு தான் என்ன பண்ணுறோன்னா உங்கள் க்ளவுட்லேருந்து வாங்கிட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம் இப்போது நமக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரும் என்ன அப்படின்னா நான் வந்து க்ளவுடில் வந்து இன்டீஜர் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்டீஜருங்கிறது இட் இஸ் டூ பைட் ஓகேவா டூ பைட் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வரைக்கும் என்னால் நம்பர் கொடுக்க முடியும் இன்டீஜரில் நீங்கள் சி ப்ரோக்ராமில் படிச்சிருப்பீங்களா கேரக்டர்னா ஒன் பைட் இன்டீஜர்னா டூ பைட் ரைட் அதே அதே தான் இங்கேயும் அப்போ எனக்கு இங்க கொடுக்கறது ஜீரோ இல்லைன்னா ஒன் இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா ஸோ வேற எந்த அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் இந்த இஃப் எல்ஸ் போட்டிருப்பீங்கள அதே தான் இஃப் ஒன்னா ஆன் பண்ணு ஜீரோனா ஆஃப் பண்ணு எல்ஸ் அதை தவிர வேற எந்த வேல்யூஸ் வந்தாலும் நீங்க கொடுக்கறது தப்பா கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் வேற எந்த டேட்டா யாராவது தப்பா என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது வேலை செய்யாது இது வந்து லூப்லேயே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த லூப் இன்ஃபினேட் டைம்ஸ் நீங்கள் எப்போல்லாம் போய் அங்கே ஆன் கொடுக்குறீங்களோ அப்போ உடனே இது அங்கே அப்டேட் பண்ணிட்டு ஆன் ஆகிடும் அங்கே ஜீரோ கொடுத்தீங்கன்னா உடனே இங்கே டேட்டா ஜீரோன்னு அப்டேட் ஆகி எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும் தான் ப்ரொசீஜர் ரைட் ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இது ரைட்டா மூணே ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபயர் பேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ஒன்று என்ன பண்ணுறோம் ஃபயர் பேஸை இனிஷியேட் பண்ணுறோம் ரைட்டா இங்கே வாய்டு செட்டப்பில் பண்ணுறீங்க ரைட் ஃபயர் பேஸ் டாட் பிகின் அப்படிங்கிறது ஒரு லைன் ரெண்டாவது லைன் ஃபயர் பேஸ் செட் இன் இன்டீஜர் ஓகேவா இது ரெண்டாவது லைன் மூணாவது லைன் ஃபயர் பேஸ் கெட் இன்டீஜர் மூணே லைன் ரைட் நம்ம நார்மல் ப்ரோக்ராமில் எக்ஸ்ட்ராவாக இந்த மூணு லைன் ஆட் பண்ணுறது மூலமாக உங்கள் க்ளவுட் கூட உங்கள் டிவைஸை வந்து உங்களால் பேச வைக்க முடியும் ரைட் ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா நான் இப்போ என்னோடய ப்ரோக்ராமை நான் கம்பெல் பண்ணுறேன் ஓகேவா கீழே பார்த்தீங்கன்னா கம்பெலேஷன் விண்டோ ஓடும் இப்போ என்னோடய எல்இடி வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் ஸோ எல்இடியில் ரெண்டு பின் இருக்கும் ஒரு பின் வந்து உங்களோட கிரவுண்ட் இன்னொரு பின் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டி ஒன்ங்கிற பின் ஓகேவா ஜிபிஐஓ ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம இந்த இமேஜில் பார்த்துருந்தோம் ரைட் இமேஜில் டி ஒன் அப்படிங்கிறது தான் ஜிபிஐஓ ஃபைவ் அப்படிங்கிற பின் ரைட் ஸோ அதனால் என்னோட கொண்டு வந்து டி ஒன்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ரைட் ஸோ ஓகே கம்பைல் கம்பிடுச்சு எந்த இர வரைக்கும் வரலை என் ப்ரோக்ராமை லோட் பண்ணுறோம் ஸோ எடுத்துக்கோ உங்கள் கேபிள் எடுங்க கேபிள் எடுத்து டிவைஸோட கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பழைய ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும் ஸோ இப்போ உங்க சிஸ்டம்ல போய் அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ப்ரோக்ராம் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன் வரும் ஸோ நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ என்னோட டேட்டா பேஸ் வந்து நல் அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ ஒன்ஸ் இது ரீஸ்டார்ட் ஆகிரும் ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சதையுமே ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆனதுமே எனக்கு இங்க நல்லுங்கிறது மாறிடும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கேன் எல்இடி யூனிட்னு கொடுத்துருக்கேன் அந்த வேரியம்பிள் இங்கே வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி செட் ஆயிரும் பாருங்க ஓகே வந்துருச்சா ரைட் எல்இடி யூனிட் ஜீரோ ரைட் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு எல்இடி வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ நான் என்னோட ரீசெட் பண்ணுறேன் ஓகே வைஃபை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே ரீசெட் பட்டன் இருக்கும் ஸோ ரீசெட் பண்ணேன் அப்படின்னா ஸோ காட்டும் கனெக்டிங் டு கேஎஸ்ஆர்சிடிஇசிஇ நம்மள உள்ள டைப் பண்ணியிருந்தோம் ரைட் கனெக்ட் ஆகிற வரைக்கும் டாட் 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 கனெக்ட் ஆனதே கனெக்டாக டு அப்புறம் ஐபி அட்ரஸ் இங்கே வந்துடணும் ரைட் இப்போ எல்இடி ஆஃபில் இருக்குது இப்போ நான் எல்இடி ஆன் பண்ணணும்னா இந்த இங்கே எல்இடி பார்த்தீங்களா என்னோட டேட்டா பேஸில் அதை வந்து நான் ஜீரோ ஒன்றுன்னு மாற்றி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா என்னோடய எல்இடி ஆன் ஆகிடும் தெரியுதுங்களா விஷுவலைஸ் ஆகுதா எல்இடி இப்போ ஆனில் இருக்குது ஆஃப் பண்ணணுன்னா அதே மாதிரி என்னோட ஓகே ஸோ க்ளவுடில் போயிட்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்து அடிச்சேன்னா எனக்கு எல்இடி ஆஃப் ஆகும் வெரி சிம்பிள் சார் சாரி சார் கொஞ்சம் ஆ ஓகே ஸோ இப்போ நான் என்னோட சார் என்னோட க்ளவுட்லேருந்து நான் இப்போ ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஒன்ஸ் ஒன் அப்படிங்கிற டேட்டா வந்ததையும் ஓகே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு மாடியூல் ஜஸ்ட் அ மினிட் ம் ஓகே ஸோ இப்போ என்னோடய க்ளவுடில் நான் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக என்னோட என்னோட எல்இடி வந்து ஆன் ஆகிரும் ரைட் ஸோ இப்போ எல்இடி ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய க்ளவுடில் ஜீரோ அப்படின்னு சொல்லி என்ட்ரு அடிச்சேன்னா என்னோட எல்இடி ஆஃப் ஆகிரும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா நான் இங்கே ஜீரோ கொடுத்தா உடனே எனக்கு இங்கே எல்இடி ஆஃப் ஆகுது ஒன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது இமீடியேட்டாக என்னோட எல்இடி வந்து ஆன் ஆகுது ரைட் இதுதான் ரியல் டைம் டேட்டாபேஸ் நேற்று பிரவீன் காட்டும் போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க அவர் அங்கே சென்சார் கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்கே வந்து உங்களுக்கு மாறிச்சு ஓகே நார்மல் டேட்டா பேஸ்க்கும் இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஸோ நார்மல் டேட்டா பேஸ் என்ன பண்ணுது இட் டேக் சம் டைம் ஓகே அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் உங்க ரியல் டைம் டேட்டா பேஸ் என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த டேட்டா பேஸ் எங்கே இருக்கு அமெரிக்கால இருக்கு ஓகே நம்ம நம்ம அப்படிதான் செட் பண்ணோம் சர்வர் வந்து எங்க செட் பண்ணியிருக்கோம் யூஎஸ்ல செட் பண்ணியிருக்கோம் ரைட் யூஎஸ்ல இருக்கிற சர்வரை இப்போ நம்ம இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு என்னோட நோட் எம்சியூக்கு எங்கிருந்து டேட்டா வருதுன்னா யூஎஸ்ஏல இருந்து வருது ரைட் இப்போ என்னோட கிளவுட்ல நான் இப்போ வந்து இங்க நான் இங்க வந்து ஒன்னு செட் பண்றேன் அப்படின்னா நான் இங்க செட் பண்ற ஒன் இங்கிருந்து யூஎஸ்ஏக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் என்னோட நோட் எம்சியூக்கு வருது பட் என்ன டைம் ஸ்பீட்ல வருதுன்னு பாருங்க அமெரிக்கால இருந்து இங்க வரதுக்கு இட் டேக்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ரைட் இதுதான் உங்களோட ரியல் டைம் டேட்டாபேஸ் கே நீங்கள் ஆன் அங்கே கொடுத்தீங்கன்னா அடுத்த அடு அடுத்த ஃபிராக்ஸ் ஆஃப் செகண்ட் வித் ஒன் செகண்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆன் ஆயிடும் இதுதான் பவர் ஆஃப் கூகுள் ஏன்னா மற்ற க்ளவுட விட ஏன் கூகுளுக்கு போகிறோம்னா கூகுளோட இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைட் இங்கே இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய கட கட கடன்னு ஓடி ஒரு தடவை ரீசெட் ஆகி திரும்ப கனெக்ட் ஆகுது இந்த பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்களா யாராவது யாராவது சொல்ல முடியுமா இப்ப இதுல இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டிருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருந்ததுன்னு வைங்களேன் ரைட் இமீடியட்டா இந்த போர்டு வந்து போர்டு வந்து ரீசெட் ஆயிருது என்ன பிரச்சனையா இருக்கும் யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா சி ப்ரோக்ராம்ல படிச்சிருப்பீங்க இந்த ப்ராப்ளம் இந்த எம்எல் லாக் டிஎல் லாக் ஹீப் மெமரி ஸ்டாக் மெமரி ஆக்சுவலா இதுல வர்றது வந்து இந்த ஸ்டாக் மெமரியில வர பிரச்சனை இந்த ப்ராப்ளம் யாராவது கெஸ் பண்ண முடியுதுங்களா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகும் தான் இந்த மானிட்டர்ல பாக்குறது இந்த சீரியல் விண்டோவோட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னா ஏதாவது எரர் வருதா இல்லை ப்ராப்பரா வேலை செய்யுதா இப்போ கட் ஆயிடுச்சு இப்போ திரும்ப வந்து எனக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்குது ரைட் இப்ப பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போ இந்த இடத்துல எனக்கு இப்போ திரும்ப ரீசெட் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க சி ப்ரோக்ராம் படிக்கும்போது எம்எல் லாக் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க ரைட் எம்எலாக் அப்படிங்கறது என்ன பண்ணும் மெமரியை அலக்கேட் பண்ணும் திரும்ப டிஎலாக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும் மெமரியை அந்த ரிலீஸ் பண்ணி விட்டுரும் அலகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறது டிஎல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைப்ரரியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைஃபை லைப்ரரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்லாக் பண்ணிட்டாங்க டிஎலாக் சரியாக பண்ணலை ஓகே அந்த டீ பண்ணுறது வந்து ப்ராப்பரான டி பண்ணலை ரைட் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த டேர்ன் ஆஃப் ஆகிற டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது உள்ளார இப்ப ஒவ்வொரு தடவை எனக்கு பிரிண்ட் ஆகும் போது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மெமரி எக்ஸாஸ்ட் ஆயிரும் மேக்ஸிமம் மெமரி ரீச் பண்ணிடும் ரீச் ஆனது உடனே உங்கள் மைக்ரோ ப்ராசர் என்ன ஆகும் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு ரைட் இது ஒரு லைப்ரரியில இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூ ரைட் இது புரியுதுங்களா எப்படி நம்ம ஒரு பண்ணுறோன்னு ஸோ கான்ஃபிகர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஓகே ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருந்ததுன்னா போதும் ரைட் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களோட கான்சோல் போயிட்டு போய்ட்டு நீங்கள் அதை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துடுங்க இது மாதிரி நீங்கள் எத்தனை லைட் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் ஓகேவா கூகுளோட இன்னொரு மிஸ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ உங்க வீட்டில் வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா தௌசண்ட் டிவைஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி தௌசண்ட் வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட் அந்த அந்த வேரியபிளை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு நான் அடுத்த லெவல் பண்ணுறேன் அப்படின்னா இதே ப்ராஜெக்ட்டில் கீழே அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும் ரைட் இந்த அனாலிட்டிக்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா ஸோ அதோட பிஹேவியர் நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் இப்போ வீட்டில் வந்து இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க ரைட் உங்கள் அம்மா வந்து கிச்சனில் இருக்கிற லைட்டு ஃபேன் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ரைட் அவங்களுக்கு வந்து எப்போல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணுறாங்க எப்போல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணுறாங்க ரைட் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் அனாலிட்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி ரைட் எவ்வளோ என்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களோட டிவைசஸ் எல்லாம் வீட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ரைட் எல்லாமே இதில் உங்களோட கூகுளில் இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எம்எல் கிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெவலப்ல எம்எல் கிட் இஸ் நத்திங் பட் மெஷின் லேர்னிங் கிட் மெஷின் லேர்னிங் கிட் அப்படின்றது தான் வந்து இப்போ ஆட்டோமேட்டடாக இப்போ என்னோடய நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல ஏசி நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனா என்னோட ஏசி வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடணும் ரைட் அப்போது அந்த என்னோடய இந்த க்ளவுடுக்கு வந்து தெரியணும் ஓகே நான் எப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன் ரைட்டாக கிளம்பி நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் அங்கேருந்து என் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் என்னோடய ஏசி அதை வந்து ஆன் பண்ணணும் ரைட் ஸோ அதுதான் உங்களோட மிஷின் லேர்னிங் கிட் இது வந்து தானாக லேர்ன் பண்ணும் என்னோடய பிஹேவியரை வச்சு இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல் பட் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் பே பண்ணணும் ஓகே எவ்வளோ டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த டேட்டாபேஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ் ரைட் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் இதோட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் ரைட் ரியல் டைம் டேட்டாபேஸ் ஸோ இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் ரைட் ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் யுவர் ஆப் டெவலப்மெண்ட் ரைட் ஓகே எல்இடி சுவிட்ச் ஓகே ஸோ இதில் இதில் இப்போ இது வந்து என்னோட என்னோட ஃப்ரெண்ட் பேஜ் இப்போ நான் அந்த டேட்டா பேஸில் இருந்து வெளியில் வந்திருக்கேன் ரைட் ஸோ இப்போ இந்த எல்இடி சுவிட்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்லேருந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண தெரியும் ஃபஸ்ட் அது ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு ஒரு படம் போட்டுருப்பாங்க அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் ஒன்று ஜென்ரேட் பண்ணி தரும் இந்த இதில் இந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசிஇ டாட் ஐஓடி டாட் கேஎஸ்ஆர்சிடி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா டெமோ எல்இடி அப்படிங்கிறது என்னோடய ஆப்போட நேம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஜென்ரேட் தரும் ரைட் ஓகே இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஃபைலை என்னோட எனக்கு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண தெரிஞ்சுதுன்னா அந்த அதுக்குள்ளார நான் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கான்ஃபிக்ராஃபி ஃபைல நான் அதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட இருந்து என்னால் ஆன் ஆஃப் பண்ண முடியும் இப்படி நான் இவ்வளோ தூரம் உள்ளார வந்து என்னோட பாஸ்வேர்டெல்லாம் உள்ளே போட்டு வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்னோட ஆப்லேருந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரைட் இல்லை நான் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன் வெப்பேஜ்லேருந்து நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுலயே இருக்கும் ப்ராஜெக்ட் ஓவர் வியூகே போச்சு ரைட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஐஓஎஸ்ங்கிறது உங்கள் ஆப்பிள் ஃபோனுக்கு நீங்கள் அதே மாதிரி ஆப் க்ரியேட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்டில் டெவலப் பண்ணுறீங்கன்னா இந்த தேர்ட் பட்டன் ரைட் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் இல்லை வேறு சிஎஸ்எஸ் இந்த வெப்சைட்க்கு பிஹெச்பி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ வெப்சைட் அந்த வெப்சைட்டோட லிங்க் பண்ணுற கோடை வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இப்போ என்னோட ஆப் நேம் வந்து டெமோ டிஎம்ஓ டெமோ அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஆல்சோ செட் ஃபயர் பேஸ் பேஸர்ஸ் ஹோஸ்ட் ஓகே ரெஜிஸ்டர் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக எனக்கு அந்த வெப்சைட்டுக்கான சில கோடிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணுற கோடிங் அங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த கோடிங்கை தூக்கி ரைட் நான் என்ன பண்ணனும் என்னோட அந்த அந்த வெபேஜ்ல என்ன வெப்பேஜ் டிசைன் பண்ணும்போது நான் உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா என்னோட எல்இடிப்பை நான் என்ன பண்ண முடியும் அந்த வெப்சைட்ல இருந்து என்னால் ஆன் ஆஃப் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஃபயர் பேஸ்ல இருந்து உங்களால் பண்ண முடியும்

பட் நீங்கள் உங்கள் ஏன்னா எல்லாமே உங்க உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டோட தான் கனெக்ட் ஆகுது உங்க கூகுள் அசிஸ்ட் உங்க இமெயில் அவுண்ட்டோட தான் கனெக்ட் ஆகும் உங்க ஈமெயில்ஸ் உங்க இமெயில் நீங்க யூடியூப் யூஸ் பண்றீங்கன்னா அது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட தான் கனெக்ட் ஆயிருக்கும் உங்க ஃபேஸ்புக் உங்களோட இமே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகும் அதே மாதிரி உங்க ட்விட்டர் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகும் இந்த ஃபயர் பைஸ் உங்களோட கூகுள் அக்கௌடோட தான் கனெக்ட் ஆகும் ரைட் இப்போ நான் என்னன்னா கொஞ்சம் பே பண்ணணும் ஒரு தமிழரசுன்னு நினைக்கிறேன் அவர் கேட்டிருந்தார் உங்களோட ஜார்வேஸ் நீங்க உருவாக்குனீங்களா அப்படின்னு சோ உருவாக்க முடியும் பட் நம்ம அதுக்கு பே பண்ணணும் மாசம் மாசம் நீங்க வந்து இதுக்கு வந்து பே பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா சார் காலையில் நடத்துனார்ல பிஐஎஸ்எஸ் பிளாட்ஃபார்ம் ஏஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸ் இது வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் நீங்கள் இதுக்கு பே பண்ணி தான் நீங்கள் இந்த இந்த ஆக்சஸ் வந்து உங்களுக்கு மிஷினில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு ஜார்விஸ் உருவாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸஸையுமே இந்த மாதிரி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கான அனாலிட்டிக்ஸை கிரியேட் பண்ணணும் எது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற அனாலிட்டிக்ஸை கிரியேட் பண்ணணும் அடுத்தது இந்த எம்எல் கிட்ட ரெடி பண்ணணும் இந்த எம்எல் கிட்ட தான் உங்களோட ஜார்விஸ் ரைட் இந்த எம்எல் கிட்ட ரெடி பண்ணிட்டு உங்க கூகுள் அசிஸ்டோட கனெக்ஷன் கொடுத்துருவீங்க ஓகே இந்த எம்எல் கிட்டக்குள்ள போனீங்கன்னா அதுவே கூகுள் அசிஸ்டோட கனெக்ட் ரைட் ஒன்ஸ் இதை எல்லாத்தையும் ஒன்னா நீங்க டிசைன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் யுவர் ஜார்விஸ் இந்த ஜார்விஸ் இப்போ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எல்இடியை ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும் ரைட் அதே மாதிரி நீங்க அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கான பேமெண்ட்டும் அதிகமாகிட்டே போங்க கீழே வருது பார்த்தீங்களா அப்கிரேட் என்ன சொல்றாங்க இப்போ ஃப்ரீல இருக்கு அதனால ஜீரோ டாலர்ஸ் பர் மந்த் ரைட் இப்போ நான் அதை அப்கிரேட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இதுக்கெல்லாம் பே பண்ணணும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பேட்ட நீங்கள் எம்எல் கிட்ட யூஸ் பண்ணுறீங்க டெஸ்ட் லேப் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் பே பண்ணலாம் பண்ண இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் க்ளவுடோட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா நம்ம இது எப்படி பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார் இப்போ கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்க சார் அது எப்படிங்க சார் ஒன் டைம் மட்டும் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி மாற்றம் ஆ மாற்றிக்கலாம் இப்போ உங்கள் இங்கே இருக்குது ஓகே ம் இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் இந்த இஃப்ளூப் குளார் கொண்டாந்து போட்டிருக்கேன் இந்த ப்ரிண்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இஃப்ளூப் குளார் கொண்டாந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ரைட் இதிலிருந்து ரிமூவ் பண்ணிடணும் ரைட் இதிலிருந்து நான் இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணலாம் எப்போல்லாம் இந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம் அதுவும் ப்ரோக்ராமிங் தான் இஃப் இந்த ஃபயர் ஸ்டேட்டஸ் வந்து ஜீரோலேருந்து ஒன் ஆவோ ஒன்லேருந்து ஜீரோ ஆகோ மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது இப்போ இது இது வந்து நான் ஏன் இப்படி ஃப்ளூப் குள்ளார போட்டேன் அப்படின்னா ஃபார் விஷுவலைசிங் அங்கே ஆன் ஆ அங்கே ஆன் ஆனதையும் இங்கே ஆன் ஆகுது அப்படிங்கிறத காட்டுதா தான் போட்டிருக்கோம் இந்த இந்த இன்ஃபினட் லூப் குள்ளார இது இந்த பிரிண்ட் வரதுனால உங்களுக்கு அது வந்து கண்டினியூவாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா வேற ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணி காமிக்க முடியுமாங்க சார் ஒரு டைம் பிரிண்ட் ஆகிற மாதிரி ஓகே ஸோ ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இதை ஸ்லாஷ் பண்ணிவிடுங்க இதை ஸ்லாஷ் பண்ணிடுங்க ரைட் ஸோ இப்போ இது வாய்டு லூப் குள்ளார இருக்குது வாய்டு லூப் குள்ளார இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யணும் ரைட் ஸோ என்னோட ஃபயர் இப்போ என்ன பண்ணுனா எஃப்ஐஆர்இ ஃபயர் எஸ்டிடி ஃபயர் ஸ்டேட்டஸ் தப்பாக கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஃபயர் ஸ்டேட்டஸ் இது இதை என்ன பண்ணுறோன்னா இன்னொரு வேரியபுளாக வாங்கிக்கிறேன் ஓகேவா டிஎம்பி டெம்பரவரி அப்படிங்கிற ஒரு 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 வேரியபுளாக வாங்கிக்கிறேன் ரைட் ஸோ அதை என்ன பண்ணணும் அதே மாதிரி மேலே போய் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் டு ஜீரோ அப்படின்னு இனிஷியேட் பண்ணிவிட்டு ஓகேவா இங்க வந்து ஸோ இங்க வாங்கிக்கிறேன் ஓகே இப்போ இந்த டெம்ப் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்குள்ளற என்னோட ஃபயர் ஸ்டேட்டஸ் அந்த அதோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு இங்க வந்து லோட் ஆயிடும் ரைட் இஃப் என்னோட ம் அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நாட் ஆஃப் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜீரோனா ஒன்னு மாறிடும் ஒன்னு ஜீரோன்னு மாறிடும் எனக்கு அப்போ தான் வேரி ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு தெரியணும் அதுக்காக பண்ணுறேன் ரைட் டெம் டெம் இஃப் ஈக்குவல் ஈக்குவல் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன் ஒன்னாக இருந்ததுன்னா சீரியல் பிரிண்ட் எல்இடி வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம் பிகாஸ் இப்ப ஃபயர் ஸ்டேட்டஸ்ல ஜீரோ அப்படின்னு வரும் ஜீரோங்கிறது என்ன ஆகும் ஒன்னு மாறிடும் அடுத்தது இங்க உடனே நீங்க என்ன பண்ணிடணும்னா டெம்ப வந்து கிளியர் பண்ணிடணும் டெம் எகெயின் நாட் ஈக்வல் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிடணும் ஸோ இப்படி போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா உங்களோட திரும்ப அந்த அந்த வேரியபிள் வந்து ரீசெட் ஆகிரும் இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாகும் லாஜிக் ரொம்ப உள்ளே கொண்டு போயிடும் ஸோ எனக்கு ஒரு தடவை மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இதை கொண்டு வந்து வெளியில் வச்சுருங்க இப்போ இதை இப்போ இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்களா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம் ஆக்சுவலாக அது அந்த இந்த மாதிரி ஃப்ளூப் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வர மாதிரி இருந்ததுனா அப்படி உங்களுக்கு ஒன் டைமில் வேணும்னா நீங்கள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் போயிக்கலாம் ஆக்சுவலா இஃப்ளூப் வந்து இட் இஸ் அவாய்டபிள் ஓகே அதை காப்பி பண்ணிக்கோங்க ம் ஓகே பண்ணிக்கலாம் ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆன் ஆன் கண்டிஷன் மட்டும் கொடுக்குறேன்னு வைங்க ஓகே கம்பைல் 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 ஏன் இஃப்ளூப் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்விட்சுக்கும் இஃப் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல யாராவது யாராவது சொல்ல முடியுங்களா லோட் இருக்குல்ல கொஞ்சம் டைம் ஆகும் யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யாரோ சொல்றீங்க எனக்கு சரியா கேட்கலூப் இஃப்லூப்க்கும் இதுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரைட் ஸோ லூப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளை ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும் ரைட் இப்போ வந்து ஜீரோவாச்சா ஒன் ஆச்சா ஒவ்வொ எவ்ரி டைம் அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் ரைட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து நம்பர் கொடுக்குறீங்கன்னு வைங்க ரைட் பத்து நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே என்னாகும் பத்து தடவை உங்களோட லூப் வந்து செக் பண்ணும் பட் சுவிட்சு கேஸ் அப்படி கிடையாது ஒரே ஒரு தடவை தான் செக் பண்ணும் அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும் இப்போ நான் வந்து கே ப ஒன்லருந்து டென் வரைக்கும் கொடுக்குறேன்னு வைங்களேன் இப்போ இஃப் இப்போ ஏஜ் ஈவ்வல் டு ஒன் வருதா எல் சிஃப் ஏஜி ஈக்குவல் டு டூ வருதா எல் சிஃப் ஏஜ் ஈக்குவல் டு த்ரீ வருதா அப்படின்னு நான் கொடுப்பேன் ஸ்விட்ச் ஸ்டைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவேன் சுவிச் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ கேஸ் ஃபோர்னு கொடுப்பேன் ரைட் அப்போ ஏல ஃபோர்னு வந்துச்சுன்னா டேரக்டாக என்ன பண்ணுவோம் கேஸ் ஃபோருக்கு வந்துடும் வேறு எதையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காது ரைட் நீங்கள் ஒன் நீங்கள் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சுவிட்ச் கேஸ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி பெட்டர் ஏன்னா ஒரே ஒரு ஒரே ஒரே ஒரு கேஸ்க்குள்ளார வந்துடும் நம்ம இது ஜீரோ ஒன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் சீரியல் மானிட்டர் ஓகே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சி ஓகே கனெக்டிங் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓகே எல்இடி ஆஃப் ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்குது ஏன் பிரிண்ட் ஆகுது ஓகே எனது எல்இடி ஆஃபில் இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகுது இப்போ நான் வந்து எல்இடி ஆன் பண்ணுறேன்னு வைங்களேன் எங்கள் என்னோடய ஒய்ஃபை ஓகே இப்போ நான் வந்து எல்இடி வந்து ஆன் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ரைட் ஸோ இப்போ எனக்கு ஆஃப் ஆகுறது நின்றுச்சு இப்போ இந்த லூக்லர் வந்து இப்போ நான் அதை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிறத கரெக்டாக உங்களால் மாற்ற முடியும் ஒரு தடவை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரைட் ஸோ நான் அது உங்களுக்கு அதை கோடிங் நான் உங்களுக்கு மாற்றி அனுப்புறேன் வச்சு பண்றேன் இதுலேயே இந்த பதிலாக வந்து ஆஃப் கேஸ் ஒன் வந்து ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தடவை மட்டும் ஆகிற மாதிரி வரும் டைம் ரொம்ப போயிடுச்சு நினைக்கிறேன் ஓகே வேறு வேற ஏதாவது இருக்குங்களா next class vandha and the demo ah uh, sure okay. sir any other doubts okay if you have any clarification you post in whatsapp group uh, most of the attendees left out okay sir uh, i hope today யூ நோ பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டு எனேபிள் ஒய்ஃபை த்ரூ த கிளவு ஸோ நம்ம நார்மலாக மொபைல் ஃபோனை எடுத்துட்டு ஒய்ஃபை சுவிட்ச் ஆன் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஐ ஹோப் யூஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மீன் வாயில் நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ் ஒரு டைம் உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு

ஸோ நெக்ஸ்ட் செஷன் இஸ் ஆன் மண்டே மார்னிங் நம்மளோட செஷன் இருக்கும் ஓகேவா ஸோ மண்டே மார்னிங் வந்து நம்ம சென்சார்ஸ் பற்றி பார்ப்போம் வேறு என்னென்ன மாதிரியான சென்சார்ஸ் எல்லாம் இருக்குது எந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் எந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் சண்டே ஆஃப்டர்நூன் அந்த சென்சார் டேட்டாவை க்ளவுடுக்கு அனுப்புவோம் ஓகே இப்போ நம்ம க்ளவுட்லேருந்து ஒரு டேட்டா வாங்கியிருக்கோம் இப்போ அந்த இப்போ சென்சார்லேருந்து ஒரு டேட்டாவை க்ளவுடு அனுப்புறதை நம்ம மண்டே பார்ப்போம் ரைட் ஸோ நீங்கள் அந்த ஃபயர் பேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஃப்ரீ தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போய் ரியல் டைம் டேட்டா பேஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்கள் ஜிமெயிலேருந்து அது பண்ணலாம்